श्रीमान वेंकटनाथार्य यह कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि श्री पराशर भट्टार्यः श्रीरंगेश पुरोहितः श्रीवत्सांक सुत श्रीमान श्रेयसे मे स्तु भूयसे श्रीवत्सांक सुत श्रीमान श्रेयसे मे स्तु भूयसे श्रियै समस्त चिदचिद्विधान व्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयं त्यै कृतोञ्जलिः இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷத்தை ஸ்ரீரங்கத்துல இருந்தே சொல்றது, அதுவும் பராசர பட்டர் எங்க எழுதினாரோ, எங்க இந்த பட்டுவாலை பண்ணாரோ அந்த இடத்துல இருந்தே சொல்றதுன்றது ஒரு பெரிய பாக்கியம்தான். எனக்கு இது கிடைச்சிருக்குது, எதிர்பாராத கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்லோகமானது 30வது ஸ்லோகம். போன தடவை ஷார்ட்லி, ரொம்ப ஷார்ட்லி பார்த்தோம், ஓரளவுக்கு விஸ்தாரமா பார்க்கலாம். எல்லா ஸ்லோகங்களையும் ரொம்ப விஸ்தாரமா சொல்ல முடியும்ன்றது கிடையாது. அதுல இருக்கிற அது நம்மளால எதுவும் ரொம்ப விஸ்தாரமா சொல்லணும்னா எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கணும்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறது கஷ்டம். அதனால சில சமயத்துல நம்ம சீக்கிரம் சுருக்கி சொல்லிடுவோம். அதுங்க பெருமாளுடைய குணங்களுக்கு குறைவு கிடையாது இல்லையா? ஆனா கூட வந்து என்ன பண்றோம், நம்ம சுருக்கமா ஒரு 12 திருநாமத்தை சொல்லிடுவோம் அர்ச்சனையில, இன்னொரு 4 சேர்த்து 16 திருநாமமா சொல்லிடுறோம். சில பேர் சேர்த்து தசாவதாரத்தையும் சேர்த்து ஒரு 24 திருநாமம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிடுறா. ஷார்ட்லி 1000 திருநாமம் இருந்தா கூட அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒண்ணு அதுல வந்து எவ்வளவு முடிஞ்ச வரையில நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோமோ, நம்ம தாட்ஸ் எவ்வளவு தாட் ப்ராசஸ் நம்மளது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விஷயங்களை சொல்றோம். எவ்வளவு கிரந்தங்கள் நம்ம வாசிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய ஞாபகங்கள்லாம் வரைச்ச இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கும். ஸ்லோகம் வாசிக்கிறேன், நல்ல அற்புதமான ஸ்லோகம். நாம போனதுல பார்த்ததுதான். அபாங்கோ பூயாம்சோ எது பரி பரம் பிரம்ம ததபூத் அமி யத்ரத்வித்ராஹ சச்சசதமகா விஸ்ததரத் அத ஸ்ரீராம்நாயஹ ததுபயமுஷன் த்வாம் பிரணிஜகௌ பிரசஸ்தி சாராஜ்யா எதபிச்ச புரி கோஷகதனம் என்பதாக ஸ்லோகம். மறுபடியும் வாசிக்கிறேன். அபாங்கோ பூயாம்ச அபாங்கா பூயாம்சோ எது பரி பரம் பிரம்ம ததபூத் அமி யத்ரத்வித்ராஹ சச சதமகாதிஹி தததராத் அதஹ ஸ்ரீஹி ஆம்நாயஹ ததுபயமுஷன் த்வாம் பிரணிஜகௌ பிரசஸ்தி சாராஜ்யோ எதபி ச புரி கோஷ கதனம் அபாங்காஹ பூயாம்சஹா யதுபரி பரம் பரம் பிரம்ம தத் அபூத் அமி யத்ர தித்ராஹ சஹா ச சதமகாதிஹி ததரத் அதஹ ஸ்ரீஹி ஆம்நாயா தத் உபயம் உஷன் துவாம் பிரணிஜகௌ பிரசஸ்தி சா ராஜ்யா எத் அபி ச புரி கோஷ கதனம். அதே மாதிரி அங்கேயும் தத் உபரி அப்படி பிரிச்சுக்கலாம், தத் அதராத் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சோ எங்க வந்து தாயாருடைய கட்டாட்சங்களானது சததம் விழுறதோ அதுதான் பரபிரம்மம் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காளிமா கைட்டபாரேகே லக்ஷ்மி வித் நேத்ரோத்பல ஸ்ரீ ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். தாயார் எப்பவும் பெருமாளை கட்டாட்சிச்சுட்டே இருக்கா. தாயாரும் வினாதாம் அசிதேக்ஷணாம் நான் முகூர்த்தம் அப்பி ஜீவேயம் வினாதாம் அசிதேக்ஷணாம்ன்றதா, ஒரு முகூர்த்தம் கூட நான் ஜீவிக்க மாட்டேன் அந்த அசிதேக்ஷணையான சீதையினுடைய சீதை இல்லாமல் அப்படின்னு சாதிக்கிறேன். அங்க அசிதேக்ஷணாம்னு சொன்னதுக்கு காரணம் அந்த அந்த கருமையான கண் விழிகளை உடைய, இயற்கையாகவே கருமையான கண் விழிகளை உடைய அவளுடைய பார்வையின் மேல விழாம நான் இருக்க முடியாதுன்றத சாதிக்கிற. இதெல்லாம் வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் உள்ள அந்தரங்கமான விஷயங்கள். தாயார் வந்து தன்னுடைய கட்டாட்சத்தினால எப்படியான சாதாரண ஒரு மனுஷன் வந்து கல்யாணம் ஆனது உடனே சிம்பிளா இருக்கிற ஒரு பிரம்மச்சாரி பையன், அதுக்கப்புறம் வந்து ஒரு கொம்பு முளைச்சா மாதிரியே இருப்பான்.
சந்தோஷமா இருப்போம். என்னடா புதுசா கொம்பு முளைச்சிருக்கான்னு கேட்கலாம் போல இருக்கும் அந்த பையனை பார்த்தா, அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரியாக ஒரு தாயாருடைய கட்டாட்சம் விழுந்த உடனே அது பரபிரம்மமாவே ஆயிடுச்சு அப்படின்றார். என்னன்னா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிரம்மா அதுக்கு முன்ன அதுக்கு பிரம்மன்ற சப்தம் உண்டு. சுவாமி பாஷ்யகாரர் சுரூபத்தா குணைஷ எத்திர அனவதிகாதிசயம் சோசிய முக்கியோர்த்தகான்னு பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம் சாதிக்கச்ச பிருகுபரிஹி விருத்தவுன்ற தாத்துலேந்து மனின் பிரத்யாந்தமாக உண்டார இந்த பிரம்மசப்தமானது நிரதிசய பிருகத்து அப்படின்ற அர்த்தத்தை சொல்றது, ரொம்ப பெருசு அப்படின்னு. நம்ம ஆத்திலேயே இந்த சாதாரணமா ஒன்றும் ஓரளவுக்கு வாசிச்சவாள்லாம் என்ன பண்ணுவா, இல்ல பாமராள் என்ன பண்ணுவா, பெருசுன்னு கூப்பிடுவா ஆற்றுல இருக்கவாள். நம்மளுக்கு எல்லாமும் பெருசு ஒன்று உண்டுனாக்கா என்ன, பிரம்மன் தான் அது இருக்கட்டிலே, இதை காட்டிலும் பெருசுன்னு இன்னொன்று இல்லாத அளவுக்கு பெருசு அது. அது எப்படிடா பெருசா இருந்தது, எப்படி பெருசா ஆச்சு, தாயாருடைய பார்வைப்பட முதல்லயே பெருசு தானே சுவாமினது, பிரம்மன் தானே அதுக்கு பேரு, அதுன ஏக்கம் ஏக்கமேவா அக்ர ஆசி இதம் ஏக்கமேவா அக்ர ஆசி அப்படின்னு சொல்லச்ச, ஏகமேவாத்வித்தீயம் சத்தியம் ஞானம் பிரம்ம இத்தியாதி வேத வாக்கியங்கள்லாம் அந்த பிரம்மத்தை தானே சுவாமின்னு உணர்த்தறது ஜெகத் காரணமாக, அது ஏற்கனவே பிரம்மசப்தத்தினாலதான் சுவாமின்னு சொல்லப்பட்டது. ஆனா பிரம்மசப்தத்தினால ஏற்கனவே சொல்லப்பட்டது, ஆனா என்னடானா மாப்பிள்ளைக்கு எல்லா குணங்களும் இருக்கு, குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு, சொன்னா கேட்க மாட்டார், சுயமாவும் தெரியாது அப்படின்னு ரெண்டு ப்ராப்ளம் உண்டு இந்த மாப்பிள்ளைகிட்டன்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த பெருமாளுக்கு ஒரு குறை இருந்தது, தன்கிட்ட தான் ரொம்ப பெரியவர் பாவம், நிறைய குணங்களுக்கெல்லாம் இருப்பிடம், ஆனா அந்த குணங்களை எப்படி நான் உபயோகப்படுத்துறதுன்னு தெரியாம இருந்தார். இந்த தாயாருடைய கட்டாட்சம் விழுந்த உடனே ஓ தைரியம்னா இப்படிதான் இருக்கணும் போல இருக்கே, இந்த கட்டாட்சம் நம்ம மேல எப்படி விழுதோ நம்ம அப்படித்தானே நம்ம கட்டாட்சமும் மற்றவாழ்ந்த விழணும்னு நினைச்சாரோ இல்லையோ அப்பதான் குணைகி குணத்தாக விருத்தமும் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இங்கன்னா வியாக்கியானத்துல இருக்கான்னு கேட்டாலாம் முடியாது, நம்ம உபன்யாச காலுக்கு சில சுவாதந்திரம் இருக்கு. ஏன்னா சுரூபத்தா கிரகத்துவம் வேணா அங்க இருந்திருக்கலாம், குணத்தா கிரகத்துவம் எங்கடா வந்ததுன்னா தாயாருடைய சேர்க்கையினால வந்தது. லோகத்திலேயே நிறைய பேரை பாக்குறோம், லோகத்துல அதுக்கு முன்ன அடியனே தான் சொல்லிட்டு இருக்கேன், உபன்யாசத்துல நிறைய உபன்யாசத்துல சொல்றது உண்டு. கல்யாணம் ஆனாவட்டும் நிறைய பேர் திருந்திடுவா புருஷாள்லாம், எப்படின்னா அது நம்மளா நம்மளா திருந்த கூடாதுன்னு நினைச்சா விஷயம் வேற. சாதாரணமா வந்து என்னடா திருந்துவான்னா நல்ல குணங்கள் இருந்ததுன்னா ஸ்திரீகளிடத்துல வா பரவாயில்லையே இவன்ட்டு இந்த நல்ல குணம் இருக்கே நம்மள இந்த நல்ல குணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற புருஷாலும் உண்டு லோகத்துல. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணார், நல்லத்தை எடுத்துட்டான். ஓஹோ இவள் இவ்வளவு தயையோட இருக்காளே, இந்த காக்கம் தஞ்ச விபீஷணம் செ அப்படின்னு சொல்ல போறாரு. அப்புறம் ஸ்லோகம் உக்திக்ஷமோ ரக்ஷதா அது அந்த ஸ்லோகங்கள் வரைச்சு அப்புறம் அதெல்லாம் விஸ்தாரமா பார்க்கலாம். ராமஸ்ய கோஷ்டி கிருதா குருதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதான்னு, ராமஸ்ய ராமருடைய கோஷ்டியை காட்டிலும் பெரிய கோஷ்டியாக சீதையனுடைய சரணாகத்த ரக்ஷணம் பண்ணவாளுடைய கோஷ்டி பெருசா இருந்ததுன்னு சாதிக்க போறாரு. பாருங்க இப்ப யாரா பெருசுன்னா தாயாரே பெருசு பெரியவளாயிட்டா, தாயார் இப்படா பெரியவளானால தயினால குணங்களால பெரியவளான, தயேதான குணேஸ்வரின்னு சொல்றாரு, அது யாரு வேற யாரும் இல்ல தாயார தான் தயாதேவியா உருவகப்படுத்துறாரு சுவாமி தேசிகன் குணேஸ்வரின்றதா. இப்ப குணேஸ்வரின்னு அவளை சொல்லலாம், குணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட என்ன தாய் பெருமாளுக்கு எந்தெந்த குணங்கள்லாம் உண்டோ அத்தனை குணங்களும் தாயாரிடத்துலையும் ஸ்வதகாயே உண்டு. அடுத்த ஸ்லோகத்துல அதே விஷயத்த பார்க்க போறோம் நம்ம, ஸ்வதகா ஸ்ரீஸ்துவம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகம் பார்க்க போறோம். தாயார் தானாகவே இயற்கையாகவே தாயாருக்கே ஒரு இந்த பிருகத்துவம் உண்டு, அவ்வளவு விபு. யதா யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் விஜோத்தமான்னு விஷ்ணு புராணம் சொல்றது, அவளுக்கே விபுத்துவம் உண்டு, அவளுக்கே பிரம்மத்துவம், பிரம்ம அவளே பிரம்மம் கூட. ஏன்னா ஜெகத் ஜெகத் சிருஷ்டியில மற்றவாளுக்கெல்லாம் என்ன நித்யாளுக்கு முக்தாளுக்கு எல்லாம் அண்மையம் இல்லாம இருக்கலாம், ஜெகத் சிருஷ்டியில தாயாருக்கு அண்மையம் உண்டு. எப்ரூபங்கா பிரமாணம்னு ஆரம்பத்திலே சாதிச்சாரு, எப்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே முராரே. அது மட்டும் இல்லாம வேதாந்தா தத்துவ சிந்தாம் முரவிதுரசி எத்பாத சின்மை ஸ்தரந்தி அப்படின்னு சாதிச்சார். அந்த மாதிரியான தாயாரை இட்டுதான் பெருமாளையே நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு
அங்க சூச்சனையா சாதிக்கிறார். தாயார் வந்து அவ்வளவு குணம், பெருமாளிடத்துல இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் தாயாரிடத்துல உண்டு. அவள் விபுன்னா பெருமாள், பெருமாள் விபுன்னா அவளும் விபு. பெருமாளுக்கு சுவாதந்திரம் உண்டு எல்லாத்துலன்னா அவளுக்கு சுவாதந்திரம் உண்டு. இப்போ லோகத்துல வேணா நம்ம வந்து பத்னிக்கு சுவாதந்திரம் இல்லைன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோம். ஆனா வஸ்துதா சுவாமி தேசிகன் சதுஸ்லோகி பாஷ்யத்துல சாதிக்கிச்ச ஒரு விஷயம் சாதிக்கிறார். கத்துக்க வேண்டிய விஷயம் பாஷ்யக்காரன் அது சுவாமி தேசிகன் தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கா புரிய போறது இல்லை இந்த விஷயம். லோகே வேதேவா லோகே சாதிக்கிறார். அது வேதமா இருக்கட்டும் லோகமா இருக்கட்டும், ஸ்திரீன்றவள் புருஷனுக்கு அடங்கினவள் கிடையாது, அடக்கமா தான் இருக்கணும்னு கிடையாது. ஆனால் அவளே ஆசைப்பட்டு அடங்கி இருக்கலாம், இதுதான் நியத்தின். லோகத்திலையும் சரி வேதத்திலையும் சரி அது எல்லா இடத்துலையும் பெரும் தாயாரே தான் தன்னுடைய இஷ்டப்படி பெருமாளுக்கு அடங்கினவளாக இருக்கிறது தான் அந்த அந்யோன்ய தாம்பத்தியம். நம்ம அடக்கி வச்சு அடங்கி அடங்கிறது கிடையாது, அவளே ஆசையாக நம்ம கிட்ட அடக்கமா இருக்கிறது தான் வசத்தின்னு சாதிக்கிறார் அந்த இடத்துல சதுஸ்லோகி பாஷ்யத்துல. அந்த மாதிரி தாயாருக்கும் கிரகத்தம் உண்டு, தாயாருக்கும் குணத்தகம் கிரகத்தம் உண்டு, சுரூபத்தகம் கிரகத்தம் உண்டு. பெருமாளுக்கு ஒரு சாத்து ஒரு ஒரு சாத்துவா தான் சொல்றேன் இந்த விஷயத்த. குணத்தகா கிரகத்வம் உண்டா பெருமாளுக்குன்னா குணத்தகா கிரகத்வம் உண்டு, சொரூபத்தகா கிரகத்வமும் உண்டு. ஆனா தாயாரால ஏற்பட்டது குணத்தகா கிரகத்வம்னு சொல்றதுல ஒரு ஔச்சித்யம் இருக்கு. என்னதுன்னா பரம்பரை இந்த ஸ்லோகம் தான், இந்த ஸ்லோகம் தான் அதுக்கு பிரமாணம். நம்மளுக்கு என்ன சொல்ற நிறைய கட்டாட்சங்கள் இருந்ததுனாலதான் இது பிரம்மமாச்சுன்ற. சொரூபத்தகா கிரகத்வம் தான் முதல்லயே இருக்கே, அப்ப எப்படி கிரகத்துவம் புதுசா கொண்டு வருதுன்னா அந்த குணத்தகா கிரகத்துவத்தை சொன்னாதான் இந்த ஸ்லோகமே இப்ப பண்ணமோ. அது அதே நிறம கதையா சொல்றேன்னு சொன்னனே தவிர உண்மையா இன் ரியாலிட்டி ஆல்சோ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்லோகத்தினுடைய ஆதாரத்துல அபாங்காகா பூயாம்சகா எதுபரி எந்த எந்த உபரி இப்ப வந்து எது அபாங்காகா பூயாம்சகா எதுபரி எதன் மேல் எந்த பொருளின் மேல் தாயாருடைய கட்டாட்சங்கள் பூயாம்சகா அத்தியதிகமான கட்டாட்சங்கள் சதத படிச்சதாத்னு சொன்ன அந்த லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ அதான் இதே விஷயத்தான் என்ன பண்றாரு சுவாமி தேசிகன் அந்த ஸ்ரீ சூச்சனை லோச்சனைன்ற மாதிரியாக அழகான உத்தரதல ஸ்ரீ சூச்சனை லோச்சனைன்னு சொல்றாரு. அந்த மாதிரி கருணைதல் புஷ்பம் மாதிரி இருக்கக்கூடிய கண்ணனுடைய திருக்கண்களுடைய அதிக பரிச்சயத்தினாலதான் அந்த கருப்பு தன்மையானது பெருமாளுக்கு ஏற்பட்டதோன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரியாக இங்க அபாம்சகா பூயாம்சகான எண்டஸ் அதிகமான அர்த்தம். அதிகமான எவ்வளவுன்னு கேட்டா ஆயிரமா சுவாமின்னு அப்படின்னா இந்த லட்சமா சுவாமின்னு அதுல சதத பரிச்சயம் அதுதான் எப்பொழுதும் அத்தியதிகமான அர்த்தம். நிரவதிகமான கட்டாட்சங்கள் எதுபடி எந்த ஒரு பிரம்ம எந்த ஒரு வஸ்து மேல் விழுகிறதோ அது பரபிரம்மா பூத்து அதுதான் பிரம்மமாக ஆயிடுத்து. அபூத்துன்றது பூத்த காலீனமான வச்சனமாச்சே சுவாமின் பூத்த காலே தானே அபூத்துல பிரயோகம் வரும், லிட் பிரயோகம் வரும். இந்த லிட் பிரயோகம் பண்ணா பூத்த காலம் இப்ப இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமேன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு வந்து இந்த லகாரத்தினுடைய மரியாதைகளை நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு கிரந்தம் இருக்கு. லகாரங்களுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு நிர்ணயம் பண்ணச்சே இந்த அபூத் இந்த மாதிரியான லிட்டு பிரத்தியத்துக்கு சார்வதிகமான அது அதை எப்ப ஆரம்பிச்சதோ அப்பல இருந்து எப்பவும்னு அர்த்தம். அதான் எப்பவும்னு அர்த்தம், ஔத்தத்திகம்னு சொல்லுவா, நித்தியம்னு சொல்லுவா. எப்ப எப்ப இருந்தாச்சோ அப்பல இருந்துன்னு அர்த்தம். அது எப்பவுமே உண்டாகிறதுனால இந்த வஸ்து பிரம்மமானது நித்தியமானபடினால் நித்தியமே அது அபூத் அபாங்காக அபூயாம் சத்து பரபிரம்ம அபூத் அது பிரம்மமாக ஆகிவிட்டது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அதுக்கு முன்ன பிரம்மமா இல்லையா சுவாமின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அபூத்ன்றது நித்தியம்ன்ற அர்த்தத்திலேயே இந்த லிட் பிரயோகமானது வந்திருக்கு அப்படின்னு பாணினி அனுசாசனமே பண்ற. இந்த இடத்துல அபாங்காக பூயாம்சா எதுபரி பரம்பிரம்ம ததபூத்ன்ற சொன்னாக்க ஏதாவது ஒரு அதிசயம் இருந்தாதானே சுவாமி ஏற்படும்னா ஆமா அது மின்னியும் பிரம்மமா தான் இருந்தது. இப்ப என்னன்னா தாயாருடைய கட்டாட்சங்கள் மேல விழுந்து விழுந்து அது வந்து இதுவும் கிருபாலுவாயிடுத்து, இதுவும் ஒரு தயையோட கூடிய தத்துவம் ஆயிட்டதுனால குணத்தகா கிரகத்துவமும் சேர்ந்தது சொன்னாதான் இது அழகாக இருக்கும்.
அணி எத்தித்ராக அணி இதே அபாந்தாக இதே கட்டாட்சங்கள் அணி என்றால் பகுவசனத்துல இருக்கிற சொல் அசவு அமு அணி அப்படின்னு சப்தம் அந்த அசவு அமு அமீன் அந்த அணி இந்த இவைகளே எத்ரா எங்கு வித்ராக முதல்ல சாதாரணமா அர்த்தம் சொல்றேன் வித்ராக ரெண்டு மூணு கௌவா திரையோவா அப்படின்னு சமாசம் அப்படின்னா கௌவா திரையோவா வித்ராக அப்படின்னு சமாசம் இருக்கு கௌவா திரையோவான்னு சொல்லுவா ரெண்டோ மூணோ அதுக்கு பேர் என்ன வித்ராகான்னு அவன் என்ன பண்றான்னா இந்த நூறு யஜ்ஞங்கள் பண்ணி ஒரு இந்திரனாராம் இவன் என்ன பண்றான்னா இந்த தாயாருடைய கட்டாட்சம் வேணும்ன்றதுக்காக என்ன அப்படி போச்ச வரைச்ச தாயார் எங்கேயோ ஏதோ பெருமாள் பார்த்துட்டு இருக்கச்ச கூட என்ன பெருமாள் மேல திருஷ்டி இருக்கு அவளுக்கு வேற ஏதோ சிந்தனையில இருக்கா அவளுக்கு விஸ்வரக்ஷணம் பண்ணணும் எத்தனையோ காரியத்தை நடுவில் இவன் டிஸ்டர்ப் பண்றது நடுவில் போயிட்டு அடியன் தாசன் அடியன் தாசன் அப்படின்ட்டு போறது ஆண்டவன் வெளியா இருக்கும் ஆண்டவன் இங்க ஏதோ சிந்தனையில இருப்பார் என்ன நம்மளை பார்க்கணும் ஆண்டவனுடைய கட்டாட்சம் நம்ம மேல வேணும்னு ஆசை என்ன பண்ணுவா அடியன் தாசன் அப்படின்ட்டு அது போய் வெறும்ப செய்யுங்க பசங்களா வேற அவருடைய கட்டாட்சம் மேல வேணும் அப்படின்ட்டு அதே மாதிரி இங்க அகோபுரம் எடுத்தவருக்கு அப்போ அத்திம்பர் ஸ்ரீகாரியமா இருந்தார் அப்படின்னு நடந்துட்டு இருப்பேன் இப்படி இப்ப போச்சு ஐசிங்கர் கண்ணெல்லாம் நம்ம படணும் அப்படின்ட்டு அரிசிங்கர் கண்ணில் படணுன்றதுக்காக அந்த வாசல்லையே ஏழுருப்பார் அப்படி போறது தசாவதார் சன்னதி அப்படி போச்சு அரிசா ரெண்டு செய்தி செவிச்சுப்பார் யார் இந்த பையன் அப்படின்னு கேட்பார் அது போருமே நம்மளுக்கு என்ன அது போறோம் நம்மளுக்கு அந்த பையன் யார் அது அப்படி சுவாமி பட்டபா சுவாமி குமார் அப்படின்னு நான் சொன்ன அப்படியா அப்படி அது சந்தோஷப்படுவார் அந்த மாதிரியாக இவன் இந்திரன் என்ன பண்ணுவான் அப்படி போச்சு அரைச்ச தாயாருடைய கட்டாட்சம் வேணுன்றதுக்காக அடியன் அடியன்னு சொல்லிட்டு போறது அதுல எப்போ தாயாருக்கும் கொஞ்சம் சாவகாசமா கேட்கச்சு யாராவது அப்படின்னு கேட்டா அதான் இந்திரனா அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லியிருக்கா பக்கத்துல இருக்க பரிஜனங்கள் என்ன ஆச்சுன்னா இவன் தேவலோகத்துக்கு தலைவன் ஆயிட்டான் அந்த கட்டாட்சம் ரெண்டு கட்டாட்சம் வித்ராஹா தௌவா த்ரயோவா வித்ராஹா அபி எத்தனை வித்ராஹா சச்ச அவன் சதமகாதிஹி ததராத்து மேல் திருஷ்டி வந்து உபாரி அதான் ரெண்டு சப்பதம் சாதிக்கிறார் முதல்ல என்ன பண்ணார் அபாங்கரி அப்படின்னு இப்ப அதே கட்டாட்சத்திலே தாரதமியம் இருக்கு நம்ம வந்து ஒரு ஆச்சரியமான வஸ்துவை பாக்குறச்ச அப்படி மேல அப்படி அண்ணாந்து பாக்குறோம் அண்ணாந்து பாக்குற வஸ்துவை தான் நம்ம ஆச்சரியமா பாக்குறோம் நிகஷ்டமா பாக்குற வஸ்துவை தான் கீழே அப்படி பாக்குறோம் இல்லையா ஒருத்தனை என்ன பண்ணுவான் பார்க்கச்சே தெரிஞ்சிடும் நிகிருஷ்டனா பாக்குறாளா நம்ம உத்கிருஷ்டனா பாக்குறாளா இந்த பார்வையில தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணா மறைச்சு பாக்குறாரா இல்ல முறைச்சு பாக்குறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முறைச்சு பார்த்தாருன்னா ஒண்ணு இல்ல நம்ம 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 போல் அப்படின்னு நினைச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் மறைச்சு பார்த்தாருன்னா சந்தோஷப்படுறாரு நம்மளை பார்த்துன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த தாயாருடைய திருஷ்டி பெருமாச்ச அப்படியே அந்த என்ன தாமரை கண் இவருக்கு அழைய பங்கைய கண்ணான் அப்படின்ட்டு பாக்குற ஆச்சரியமா பாக்குறாள் என்ன அழகான திருவடி இந்த திருவடி எப்பவும் பிடிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு மலர்ந்தாய் கைவருடும் அந்த அற்புதமான திருவடியை பார்த்துட்டு இருக்காள் அவர் மேல எப்பவும் கண் விழிச்ச பார்வைகள் விழிச்ச ஒவ்வொரு பார்வையும் அப்படியே ரொம்ப நாள் உபவாசம் இருந்தவர்த்தி பாக்குற மாதிரி பார்க்க என்ன சொல்ற எப்படிரா பார்த்தான்னு சுதக்ஷினே மாடு மேய்ச்சிட்டு வர்றார் திலீபன் திலீபன் மாடு மேய்ச்சிட்டு சாயங்காலம் வர்றார் கார்த்தலப்பன்னு சாயங்காலம் வர்றார் அதை பார்த்துச்சு காளிதாசன் வர்ணிக்கிறான் ராஜா வந்து எப்படி ராஜா பிரமாதமா ராஜா சாதாரணமாவே அழகு அதுக்கு மேல திலீபனை வர்ணிக்கச்சியே சொல்றார் அவனுடைய ஹைட் என்ன அவனுடைய சாரப்பிராம்சர் மகாபுஜகா அப்படின்னு அற்புதமா வர்ணிக்கிறார் அத சுதட்சிணையானவள் அவரை பார்த்துட்டு இருக்கா உபாவலஞ்சக்கிரத்து ரஞ்சிதாபியாம் தபோவனாவர்த்தி பதம் கதாபியாம் அந்த பசு என்ன பண்ணிருக்கு நன்னா சாப்பிட்டுருக்கு ஆபீனி பாரோத்ரஹண பிரயத்னாத்து நன்னா சாப்பிட்டுட்டு புஷ்டமான ஸ்தனத்தோடு வருதுங்க நிறைய பால் கொடுக்கணும் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வேண்டிய அளவுக்கு பால் கொண்டு வருது ஆபீன பாரோத்ரஹண பிரயத்னாத்து சுத்தி நன்னா குண்டா இருக்கு நன்னா புல்ல சாப்பிட்டுட்டு
வபுஷா குருத்வா வபுஷே நரேந்திரஹா ரொம்ப பெரிய பாரியான சரீரமானபடினால ராஜா இவ ரெண்டு பேரும் என்ன பண்றானா மெதுவா நடந்து வராளாம் மெதுவா நடந்து வரா வேகமா போயிடுச்சு வேகமா போயிரு வரைச்ச மெதுவா இருந்து பசு அது பின்னாடியே அவரும் ராஜாவும் மெதுவா நடந்து வரார் அந்த அந்த தபோவனாவர்த்தி பதம் கட்டாபியாம் உபாவலன் சக்கரத்துகுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றா சுதட்சிணா வரைச்ச வரைச்ச ஆழத்தை எடுக்கணும் அதை ஒரு பிரதட்சிணம் பண்ணணும் ஏன்னா போகும்போது அப்படிதான் சிருங்காந்தரம் துவாரவிவாக்க சித்தேகி என்றான் அந்த ரெண்டு கொம்பு நடுவுல பொட்டெல்லாம் இட்டு அந்த கொம்புக்கெல்லாம் மஞ்சள் சீவி மஞ்சள் பூசி கொம்ப சீவி இருக்கு நல்லா பல பலன்னு இருக்க கொம்பு அதுல மஞ்சள் எல்லாம் நல்லா இது பண்ணி குங்குமம் எல்லாம் இட்டு புஷ்பம் எல்லாம் அதுல சுத்தி அழகா இது ஏதோ ஒரு தோரணம் என்ன சாதாரணமா ஒரு துவாரம்னா என்ன சொன்னா என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எப்படி ரொம்ப நல்லா பரிமளிக்க அலங்காரம் பண்ணுவாளோ அந்த மாதிரியாக அர்த்த சித்தேகிய துவாரம் நம்மளுக்கு கிடைக்க போற பின்னாடி குழந்தை பிறக்கணுமே இதனுடைய கைங்கரியம் பண்ணாதானே நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றதுனால அர்த்த சித்தேகிய துவாரம் இது நம்மளுடைய அர்த்த சித்திக்கு ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு நினைச்சுட்டு அங்க அவ பூஜை பண்ணான்னு வர்ணிச்சுட்டு திரும்பி வரைச்சு அதே மாதிரி ஆர்த்தி எடுக்கணும் ரெண்டு பேருக்கும் திருஷ்டி படாம இருக்கணுமே அதனால திருஷ்டி படாம இருக்கிறதுக்காக ஆர்த்தி எடுக்கிறதுக்காக நிக்கிறா அப்போ உபோஷிதாபியாம் இவலோச்சனாபியாம் அப்படின்றான் பத்து நாள் உபவாசம் இருந்தது கண்கள் உபவாசம் இருந்த கண்களால் பருகினாள் ராஜாவையும் அந்த பசுவையும் தன் கண்ணால் அது அழகாக நடந்து வர அந்த அழகை பருகினாள்னு சொல்றான் காளிதாஸ் அந்த மாதிரி தாயார் எப்பவும் கட்டாட்சிக்கிறாள்னா அழகான கண்கள் கண்களுடைய அழகு அது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால பிடிச்ச வஸ்து தன்னுடைய கண்ணு வந்து அற்புதமா இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்காரே அதனால அந்த கண்ணால அவரை பார்த்தா அவர் சந்தோஷப்படுவாரேன்னு பாக்குறா அது மட்டும் இல்லை அந்த 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 கண்கள் ஏற்பட்டதே பெருமாளை பார்க்கறதுக்கு தான் அப்படின்ற அளவுக்கு பெருமாளுடைய திருமேனியனுடைய அழகு அதனால அந்த திருமேனியை பார்த்துட்டே இருக்காள் சத்தத பரிசையாத்துன்றது அப்படி அதை வந்து என்ன எப்படி பார்ப்பான்னா ஆச்சரியத்தோடு பார்ப்பா அதனாலதான் தகுபரி அப்படின்னு சொன்னார் எதுபரி பதந்தி எதுபரி பூயாம்சாங்காக நிபதந்தி நிறைய கண் பார்வைகள் விழுத்தினால அப்படின்னு அர்த்தம் நிறைய கண் பார்வை நிறைய சமயத்துல விழும் என்ன சொல்றான் அன்னைக்கு வந்து இந்து மத்தியினுடைய சுயம்பரம் நடக்கிறது ஒருத்தன் தனால் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா எல்லா ராஜாக்களையும் பார்த்துட்டு இருக்கா எல்லா ராஜாக்களையும் பார்த்துட்டு இருக்கா இந்த ராஜா இந்த ஊர் ராஜா அந்த ஊர் ராஜான்னு தனக்குள்ள பேசிக்கிறா பக்கத்துல இருக்கவா சொல்றா இவன் கலிங்க தேசத்தவன் இவன் அந்த தேசவன் மகத தேசத்தவன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கா அப்ப இந்த பௌர ஜனங்களுடைய கண்கள்லாம் ஒவ்வொரு ராஜா மேல ஒவ்வொன்னு இருந்தது ஆனா அஜன் வந்தான் இதோ இப்ப திலீபன் இருக்கானே இவனுக்கு அப்புறம் ரகுன்னு பிள்ளை பிறக்க போறான் ரகுவுக்கு அப்புறம் அஜன்னு பிள்ளை பிறக்க போறான் அஜனுக்கு அப்புறம் தான் தசரதன் இந்த ரகு என்ன பண்றான் அது அஜன் என்ன பண்றான் சுயம்பரத்துக்காக போயிருக்கான் சுயம்பரத்துல கடைசியில போய் உட்கார்றான் ஏன்னா கொஞ்சம் லேட்டா வரான் அது ஒரு காரணம் இருக்கு அந்த கதை இருக்கு அது அது வந்து உட்காந்த உடனே எல்லா பிரஜைகளுடைய கண்களும் அவனையே பார்த்துருக்கு அழகான ஸ்லோகம் பண்றான் நேத்திர பிரஜா நான் ஏற்கனவே சொல்றேன்னு நினைக்கிறேன் நேத்திர பிரஜா பௌரஜனஸ்ய தஸ்மின் விஹாய சர்வான் பேத்து மதோக்கட்டே ரேச்சித புஷ்ப விரக்ஷாஹ கந்தத்விபே வன்யைவ திரேசாஹ என்னன்னா நேத்திர பிரஜாக கண்களாகிய இந்த கண்கள் பண்பாவையாகிற கண் பாவையின் கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டுன்னா இங்க அங்கங்க உட்கார்ந்துட்டு இருந்தது அந்தந்த புஷ்பத்துல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க வண்டுகள் மாதிரி ஏன்னா கண்ணை வண்டா சொல்றது சகஜம் தானே அதனால எல்லாம் வந்து ஏதோ ஆசைப்பட்டு அங்க உட்கார்றதுகள் அந்த ராஜா நன்னா இருக்கான் இந்த ராஜா நன்னா இருக்கான்னு பௌர ஜனங்கள் பார்த்து விளையாட்டு பேசிட்டு இருக்கு ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த நேச்சர்ல ஒரு அற்புதமான விஷயத்த காளிதாசன் எப்போ நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்கான் என்னன்னா யானை வந்ததுன்னா மத ஜலத்தோட யானை வந்ததுன்னா இந்த புஷ்பங்கள்லாம் எட்டி உதச்சுட்டு ஒரு புஷ்பத்தை எட்டி உதச்சுட்டு வண்டுகள்லாம் அங்க வந்து உட்காந்துன்றோம் மத ஜலத்தை சாப்பிடறதுக்குன்னு ஒரு ஃபெனாமினன் நேச்சுரல் ஃபெனாமினன் நான் நோட் பண்ணி வச்சுட்டான் அதை கரெக்டான இடத்துல யூஸ் பண்றான் அஜன் வந்த உடனே எல்லா கண்களாகிற வண்டுகளும் அஜன் இடத்துல வந்து உட்காந்துன்றது அப்படின்றான் அந்த மாதிரியாக
இப்ப இத்தனை எல்லாரையும் பார்த்துட்டு இருந்த கண்கள் ஒருத்தர் ஒருத்தரையே ஒருத்தரையே பார்வை கணங்களால் பார்க்கறது வேற, பார்வை கணங்களா கணங்களால் பார்க்கறது வேற, பார்வை கணங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கறது வேற. இப்ப கான்சென்ட்ரேட்டடா ஏகோவை நாராயணாசி நபிரம்மா நேஷானஹான்னு நாராயண நாராயண தாயாரும் அந்தர்பூதையானவர்களான ரெண்டு பேர் தான் இருக்கா. அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தான் பார்த்துட்டாகணும். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒருத்தர் பிடிச்சவா, அதனால பார்த்துட்டே இருக்கிறதுனால சத்தத்தை பரிச்சய அத்தனை நேற்று நல்ல உதாரணம் ஒண்ணு சொன்னேன். நான் சின்ன வயசுல பார்த்திருக்கிற உதாரணம் தான் அது. இந்த புறம் வந்து உட்காந்துக்கிற இடமெல்லாம் பச்சை பச்சையா தெரியும். புறா அந்த இடத்துல போய் உட்காந்துருவோம். ஒரு இடத்துல தான் வழக்கமா அது உட்கார்ந்த இடம் இருக்கும். சில இடங்கள் மாடங்கள் அது என்ன, அந்த மாடமே பச்சையா இருக்கும். அது கழுத்தினுடைய கலர் அங்க தெரியும். எப்ப புறம் இல்லைன்னா தெரியும். அந்த மாதிரி இந்த சத்தத்தை பரிச்சயம் ஏற்பட்டதுனால பெருமாள் கடுப்பா இருக்காருன்னு சொன்ன பாருங்க, அது பரபிரம்மமாச்சு. அபி எத்தித்ராக சச்ச சதமகாதிகி என்ன பண்றாரு, அது மேல இருந்து வேற. இப்போ சாதாரணமா அது மேல இருந்து பிடிங்கன்னு போறான், மேல இருந்து வந்து வாழின் போடுதுகள் அப்படின்னு சொல்றது வேற, கீழே இருந்து பொறுக்கிறதுகள் அப்படின்னு சொல்றது வேற. ஏன்னா இந்த இந்திராதிகள் என்ன பண்றா, இந்த கண் பார்வையை உள்ள ரெண்டு விழுமான்னு பொறுக்கின்னு போறான். ஆனா இதெல்லாம் மேல இருந்து விழல் பெருமாளுக்கு. அப்படி அது உபரின்ற சப்தத்தினாலையும் அதற்காத்து அதராத்துன்ற சப்தத்தினாலையும் இந்த விசேஷத்தை அந்த பட்டர் ஞாபகப்படுத்துறார் தன்னுடைய. அது ஒரு தனி சைலி பாருங்க, அது அது வந்து இவ்வளவு அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அர்த்தத்தை யாருக்கு தெரியும்னா வியாக்கியாத்தாக்களுக்கு தான் தெரியும். ஆரியன் இந்த வியாக்கியானத்தை பார்த்து இதை இந்த அர்த்தத்தை பொறுக்கிண்டு உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ஏதோ ஒரு விதத்துல அடையினா தான் என்னதான் வசிக்க முடியும், வேற என்ன போய் பொறுக்கின்னு வைக்க முடியுமா? அது என் பொறுக்கின விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். அப்ப அங்க இந்த மாதிரி பொறுக்கிறது நல்லது போல இருக்கு. அப்ப அங்கி பரம் பிரம்ம ததபூத்து அமி எத்ராஹாதிஸ்ததராத்து அத்தஹா. இந்த இப்ப இதுக்கு மேல ஒரு சாரமான விஷயம் சாதிக்க போற. அத்தஹா ஸ்ரீஹி ஆம்நாயா ததுவயம்சம் பிரணிஜகவும். அந்த பிரம்மன் சிவன் முதலானவர்கள் இருக்காங்க அவாலையும், அதே மாதிரியாக பெருமாள் பரமாத்மா இந்த ரெண்டு பேரையும் மனசுல வச்சுட்டுதான் அது. ஏன்னா ரெண்டுத்தையும் மனசுல வச்சுக்கிற ஸ்ருதி என்னடான்னா, அந்த சிருஷ்டிக்கு முன்ன இவாள்தான் இல்லைன்னு ஒரு ஸ்ருதி சொல்றது, அதே ஸ்ருதி என்ன பண்றது பரமாத்மா இருந்ததுன்னு சொல்லி சொல்றது. ந பிரம்மானேஷானஹா ஏகோஹவை நாராயணாசீன் ந பிரம்மானேஷானஹான். அதே எங்க வந்து சிவன் வந்து சிவ ஏழுக்கேவலகான்னு சில வாக்கியங்கள் சொல்றது, ஆனா அந்த சிவ ஏழுக்கேவலகான்னு சொன்ன வாக்கியத்துல நாராயணன் இல்லைன்னு சொல்லல, சொல்ல முடியல அது ஸ்ருத்தியால. ஏன்னா நாராயணன் எப்பவும் இருக்க, ஆனா நாராயணன் தான் ஏகோவை நாராயண ஆசிரித்து சொல்ற ஸ்ருத்தியானது தைரியமா ந பிரம்மா நேஷானஹான்னு சொல்லிடுறது. சோ ஏ பர்டிகுலர் டைம் இன் விச் நாராயணா வாஸ் எக்ஸிஸ்டிங் நெய்தர் அதர் டி நா நெய்தர் பிரம்மா நார் சிவா வேற எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஸ்ருதி வருது. சிவகேவலகான்ற ஸ்ருதியில நாராயணன் இல்லைன்னு சொல்லல. இத பாஷிகார் நன்னா நோட்டீஸ் பண்ணிதான் ததுபயமுஷன் இந்த ரெண்டு பேருடைய தாரதமியத்தை நன்னா புரிஞ்சின்ற ஸ்ருதி என்ன பண்றது, இன்டைரக்டா ஒன்னையும் சொல்லியிருக்குது, நான் டைரக்டா சொல்லல. ததுபயமுஷன் துவாம் பிரணிஜகவு, இது ரெண்டுத்தையும் சொல்ற ஸ்ருதி ஒன்னையும் சொல்லதான் சொல்லியிருக்கு. அது என்ன ஸ்பஷ்டமா சொல்லல. எங்கேயாவது ஒரு இடத்துல லக்ஷ்மி தத்துவத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ சொல்லியிருக்குதா அப்படின்னா சொல்லல. சில விஷயங்களை ஸ்ருதி சொல்லாது, சில விஷயத்த பாகவதம் சொல்லாது. ராதா தத்துவத்தை பாகவதம் சொல்லல அப்படின்றா, பாகவதத்துல ராதை இல்லவே இல்லை அப்படின்றா. இல்லையா வஸ்துதா இல்லதான், இல்லைன்னு சொல்றான்னு சொல்றதுனால அது எனக்கு உடன்பாடு இல்லைன்னுலாம் அர்த்தம் இல்லை. வஸ்துதா ராதையை பத்தி எங்கேயுமே வரல. அதனால ராதா தத்துவம் இல்லைன்னு ஒத்துக்கிறோமானா கிடையாது, ராதா தத்துவம் உண்டு. அவர் சுகர் வந்து ரொம்பவே ஈடுபட்டு விட்டாருன்னா மூர்ச்சி அடைஞ்சிடுவாருன்றதுனால அவாய்ட் பண்ணிட்டார், ராதையை பத்தி பேசல அவர் அப்படின்னு ஒரு உபபத்தி சொல்றார். சில பேர் அனையாராதிதானூனம் அப்படின்னு ஒரு இடத்துல ஆராதிதான்னு வருது, அந்த இடத்துல ராதா ராதா சப்தத்தை இன்டைரக்டா சொல்லியிருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்றார். ஏன்னா நேரடியா சொன்னா மூர்ச்சி ஆயிடுவாருன்னு. ஆனா பிரம்மத்து புராணத்துல கிருஷ்ண ஜென்ம கண்டம்னு ஒரு கண்டம் இருக்கு,
அங்க ராதா சப்தத்துக்கு அர்த்தத்தையே விஸ்தாரமா சொல்றது. ராவுக்கு என்ன அர்த்தம், ஆவுக்கு என்ன அர்த்தம், தாவுக்கு என்ன அர்த்தம், மறுபடியும் ஆவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விஸ்தாரமா சொல்றது. அதனால ராதா தத்துவம் இல்லைன்னு கிடையாது, ஏன்னா சொல்லலன்றதுனால இல்லைன்னு கிடையாது. அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரையும் சொன்ன அந்த ஸ்ருதியானது ஒருத்தர் பரபிரம்மமானது எந்த கதை எதனாலடா, ஒருத்தர் இந்திரனா இருக்கிறது எதனாலடான்னு கேள்வி கேட்டா அப்ப இன்டைரக்டா தாயாருடைய கட்டாட்சம் விழுந்தது விழாதுதான் இது காரணம். ஏகோவை நாராயண ஆசி நபிரம்மானேஷானான்னு ஒரு ஸ்ருதி இவாள்லாம் அந்த சமயத்துல இல்லைன்னு சொல்லி இவாளை லட்சீகரணம் பண்றதும் அவர் ஒருத்தர் தான் இருந்தார்னு லட்சீகரணம் பண்றதுக்கு என்ன தாற்பயம்னா, அது எப்பவுமே ஆரம்பத்திலேந்து கட்டாட்சம் விழுந்துட்டே இருக்கிறதுனால அது எப்பவும் இருக்கு. கட்டாட்சம் வந்து எப்பவாவது விழுறதுனால சித்திரமா விழுறதுனால இது அப்படியே ஏற்பட்டது அப்ப இல்ல அப்படின்றது இப்ப ரொம்ப நன்னா புரியறதுனால தகுதைய புஷன்வாம் பிரணிஜகௌ ஸ்ருதி. வேதமானது இந்த ரெண்டு வஸ்துவும் இருக்குன்னு சொல்றது தான். அதை வச்சுட்டே தாயாருடைய தாயாருக்கு காரணம் இருக்கு. பெருமாள் பெருமாள் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம், இந்த இந்திரன் முதலாளவாள்லாம் இந்த அஸ்வரமான இந்த சொர்க்கலோகத்துக்கும் சொர்க்கலோகத்துக்கும் சத்தியலோக சத்தியலோகத்துக்கு பிரம்மாவும் அதிபதியா இருக்கிறதுக்கு காரணம் என்னடா அப்படின்னாக்க, அது தாயாருடைய சித்திர கட்டாட்சத்தினால ஏற்பட்டது, அது தாயாருடைய அனவரத்தமான கட்டாட்சத்தினால ஏற்பட்டதுன்ற வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான். ஏன்னா தாயாரை சொல்லாமையே சொல்லிடுத்து வேதம் அப்படின்றார். ஏன்னா உபயமுஷன் துவாம் பண்ணுது இது இந்த இந்த பங்கி மட்டும் இந்த இந்த சென்டென்ஸ் மட்டும் அவ்வளவு அழிங்க. பட்டர் போல இருந்த ஆச்சாரியால் இந்த காலத்துல அவ சொல்லாமையே நல்ல விஷயத்த சொல்லுவான். ஏன்னா வேதமும் சொல்லாமையே சொல்றது, இவாளும் வாயத்திலிருந்து சொல்லாமையே சில விஷயத்த சொல்லுவான். இப்ப என்ன பண்றாருன்னா இவரும் பாருங்க, ததுவைய முஷன் துவாம் பிரணிஜகவுன்ற இந்த ரெண்டுத்தையும் சொல்லிட்டு, எது ரெண்டுத்தையும், ஒண்ணு வந்து இந்திரன் முதலானவர்கள் அந்த சிருஷ்டி சமயத்துல இல்லைன்னு சொல்ற ஸ்ருதி, பெருமாள் இருக்கார்னு சொல்றது, இப்படி ரெண்டுத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு துவாம் பிரணிஜக ஒன்னதான் சொல்லியிருக்குதுன்றார். எங்க ஒன்னதான் சொல்லியிருக்குன்னு சொல்றதுக்கு அங்க என்னடா நிரூபணம் இருக்குன்னா தர்க்கம் தான். தர்க்கம்னா என்னன்னா ஊகம்தான். ஓ இவர் இருக்க அவர்தான் இல்லை இந்த சமயத்துல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தாயாருடைய கட்டாட்சம் இவர் மேல இருந்ததுனால அவர் எப்பவும் இருக்க, அது அவளுக்கு ஔபாதிகமாக ஏதோ சமயத்துல கிடைக்கிறதுனால அவள் அந்த சமயத்துல இல்லவா அப்படின்னு சமாதானம் சுருக்கி சொல்ற மாதிரி பட்டர் அபிப்பிராயப்பட்டு ததுபயமுஷன் துவாம் பிரணிஜகோன்னு சொல்ற சொல்ற ததுபயமுஷன் அந்த ரெண்டுத்தையும் ரெண்டு பேரையும் ரெண்டு விதமான தேவதைகளையும் நாராயணனாகிற முழுமுதல் கடவுளையும் சிவன் முதலானவர்களையும் பிரம்மா சிவன் முதலானவர்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ற வேதமானது என்ன பண்றது, ரெண்டு பேருடைய அஸ்தித்வ அஸ்தித்வங்களை சொல்றது மூலமாக உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ ப்ரூவ் பண்றதுமான்னு சாதிக்கிறார். இதுக்கு இதுக்கு மேல ஒரு விஷயம் இன்னொரு விஷயமும் சாதிக்கிறார். சரி இது வந்து தாராளை பத்தி சொன்னதுனால பெருமாளை பத்தி சொன்னதே ஆகுமா அப்படின்னா ஒரு கேள்வி வரும். பிரசஸ்தி சாராஜ்யா ஐத பிச்சபுரீகோ சகதனம். எவ்வளவுக்கு எவ்வளவு தாயார நம்ம இப்ப இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நீ தாயார் பெருமையே பேசுறாரு, பெருமாள் பெருமையல்லவா பேசணும், அவர்தானே ஜெகத் காரணபூதமான அவர் வஸ்து அவர்தானே, அவரை பேசாம தாயார பத்தியே பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்டா ஒண்ணு ஒரு பதில், சாதாரணமா இது ஸ்ரீகுணரத்ன கோஷம்னு பேர் வச்சிருக்கேன் அதனால ஸ்ரீயை பத்தி தான் நான் இங்க பேசுவேன்னு ஒரு ஆன்சர் பண்ணலாம். இன்னொன்னு நான் இவரை பண்றதே இவளை பண்றதே அவரை பண்றதுக்காக தான் அப்படின்னு இன்னொரு இப்பேற்பட்ட இந்த லக்ஷ்மிய வர்ணிச்சுட்டோம்னா இவர் இப்படி இருக்காருனாக்க இவள் இப்படி இருக்காள்னா இவருடைய இவருடைய மணாளனான அவர் சிவன் நாராயணன் எப்படி இருப்பார்னு நீங்களே புரிஞ்சுக்குங்கன்னு சொல்ற மாதிரியா. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா இந்த ஆறாவது சர்க்கத்துல கரெக்ட், அது வந்து ஸ்ரீமத் ராமாயணத்துல ஜனகருடைய புரியான அந்த ஜனகருடைய பட்டணத்தினுடைய வர்ணனம் வருது. அங்க என்ன பண்றார், பாலகாண்டத்திலேயே வருது. கோசலோனா அமமுதி தகா அஸ்மீதோ ஜனபசோ மகான், கோசல தேசத்தை வர்ணிக்கிறார் ஜனகருடைய, கோசல தேசத்தை வர்ணிக்கிறார். அது என்னன்னா கௌசல்யனுடைய தேசமான பண்ணால கோசலோ நாமமுதிதா அஸ்மீதோ ஜனபதோ மகான்னு பொதுவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வர சர்க்கங்கள்ல பிரபூத தனதான்யவான்
துர்க கம்பீர பரிகாம் துர்காம் அந்யை துர அந்யர் துராசதாம் என்பதாக விஸ்தாரமா வர்ணிக்கிறார். சர்வ ரத்ன சமாகீர்ணாம் சாலி தண்டுல சம்பூர்ணாம் நால்பசன் நிச்சய கஷ்டிதாசீத் தஸ்மின் புரோத்தமே. ரொம்ப கம்மியாக தனம் வச்சிருக்கவன் யாருமே அந்த தேசத்துல இல்லை. அந்த சர்வரத்ன சமாகீர்ணமாக இருந்த எல்லா விதமான ரத்னங்களும் அத்தியதிகமாக இருந்தது. காமி வானகான கதரியோவா நிஷம் சகா புருஷ கொச்சித் திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நாவித்வான் நச்சநாஸ்திகாம். அதாவது இந்த அயோத்தியா கோசல தேசம்ன்றது அயோத்திய தேசம், அயோத்தியதான். அந்த காமிவான கதரியோவா நிஷம் சகா புருஷ கொச்சித் இப்படிப்பட்ட கெட்ட குணங்களுடன் கூடியவன் ஒரு புருஷனானவன் திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் ஒருத்தன் கூட பார்க்க முடியாது. அவித்வான் நச்சநாஸ்திகா வித்வான் இல்லாதவனும் பார்க்க முடியாது, நாஸ்திகனான ஒருத்தனையும் பார்க்க முடியாது. சர்வே நராஷ்ட நாரியஷ்ட தர்மசீலாக சுசம்யதாக எல்லா புருஷர்களும் ஸ்திரீகளும் தர்மசீலர்களாகவும் நல்ல இந்திரியங்களுடைய நிகழ்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். உதிதா சீல விற்காபியாம் மகர்ஷையை வாமலாக எல்லாரும் மகர்ஷிகள் மாதிரியே சாதாரண பிரதமரை மகர்ஷிகள் மாதிரி இருப்பான். ஏன்னா மகர்ஷிகள் மாதிரி இருப்பான் என்ன சொன்னார்னா அவளுக்கு வந்து பகவத் சாட்சா்காரம் உண்டு, இவாளுக்கு பகவத் சாட்சா்காரம் கொஞ்சம் கம், பகவத் சாட்சா்காரம் இல்லை. இதுதான் வித்தியாசமே தவிர தாரதமியமே தவிர ஆச்சாரத்திலேயோ சீலத்திலேயோ மகர்ஷிகளுக்கும் இவாளுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவளும் மகர்ஷிகள் மாதிரியே இருந்தா அப்படின்னு விசேஷமாக வர்ணிக்கிறது. சாமானிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இப்படி வர்ணிக்கிறது. வர்ணிச்சா இதெல்லாம் யாருக்குடா பெருமைன்னா தசரதனுக்கு தான் பெருமை. இந்த பெருமை எல்லாம் யாருக்கு போய் சேரும்? கோசல தேசம் அதாவது அயோத்தி, அயோத்தியை வர்ணிக்கிறார். அயோத்தி இவ்வளவு அற்புதமா இருக்குன்னு வர்ணிச்சாக்கா யாருக்கு பெருமை? இதெல்லாம்னா அந்த தேசத்து ராஜாக்களுக்கு தானே பெருமை. இத்தனால ஆண்டின் இருந்தவா அவனோர் வத்மனிஸ்தரம் நவ்ய தீயு பிரஜாஸ்தஸ்ய நியந்தும் நேமி விட்டயான்றான். மனுவிலேந்து ஆரம்பிச்சு வழிவாத நீதி வழிவாமல் அதே மார்க்கத்துல எந்த மார்க்கத்துல சென்றார்களோ அதே மார்க்கத்தில் பிரஜைகள் செல்லுகிறார்கள். பிரஜைகள் துளி துளி ஒரு சின்ன ஈஷத்து கூட பெசரவில்லை. நவ்யத்தியு பிரஜாஸ்தஸ்ய நியந்தும் நேமி விட்டயா. எப்படியானா ஒரு மின்னேற் போற வழியே பின்னேற் போகுமோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தாலே தவிர ஏன் எதுக்கு ஏன் இப்படிதான் பண்ணணும் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற இந்த இன்னைக்கு ஜெகத்தையே பாழடிக்கிற அவிவேக பிரச்சனங்கள்லாம் தான் விவேக பிரச்சனமா மாறி இருந்தே. அந்த மாதிரியான சமயம் கிடையாது. பெரியவா சொல்லிட்டா கேட்கணும், பெரியவா சொன்னா கேட்கணும்ன்றத ஒண்ணுதான் புரிஞ்சுட்டு இருந்தா. மனு என்ன சொன்னாரோ அதன்படி நாங்க நடக்கிறோம் அப்படின்னு இருந்தா பிரஜைகள் அப்படின்னு வர்ணிக்கிறார். அத்த அந்த அந்த மாதிரி இது யாருடைய பிரசஸ்தியில யாருடைய பிரைஸ்ல போய் முடியுதுன்னா ராஜாவுடைய பிரைஸ்ல போய் முடியாது. சூரிய வம்சத்து ராஜாக்களுடைய பிரைஸ்ல போய் முடியாது. அந்த மாதிரி பிரசஸ்தி ஈசா ராஜ்யான் எதை பிச்ச புரி கோஷ கதனம். இந்த புரியனுடைய ஒரு நாட்டினுடைய பலங்கள் வித்யா பலம் எப்படி இருக்கு? கோஷம்னா என்ன அர்த்தம்னா வெறும் கோஷம்னா நம்ம ட்ரெஷரின்னு எடுத்துட்டு கூடாது. ட்ரெஷரியே தான் சாதாரணமா கோஷம் சொல்லுவா. ஆனா அடியன் என்ன பண்றனா கோஷம்னா என்னன்னாக்க அமர கோஷாதிகள்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாமும் நன்னா பிரஜைகளிடத்துல ஞானம் நன்னா இருந்ததுனாதான் கோஷ பலம் இருக்குன்னு அர்த்தம். அந்த கோஷம் புரிய கோஷ கதனம் அந்த நகைப்புகிற கோஷ சாமர்த்தியத்தை வர்ணிக்கிறதுனா ஸ்ரீகோஷம்னு வா. கோஷம்னா புஸ்தகம் கூட. நீங்க நான் புஸ்தகங்களுக்கே கோஷம் ஸ்ரீகோஷம் அது அந்த காலத்துல எல்லாம் கையில ஏதாவது புஸ்தகம் வச்சுட்டு இருந்தா சரி பெரியவா அப்படி போன என்ன ஸ்ரீகோஷம் அப்படின்னு கேட்பா. இப்ப யாருன்னா கேட்டாக்கா பசங்க கோபம் வந்துருது பசங்களுக்கு. அது நான் எத்தையோ பண்ணிட்டு போறோம் உனக்கு என்னப்பா அப்படின்றது. அப்பா அப்பா எல்லாம் எங்க அப்பா எல்லாம் அப்படின்னா கேட்பேன் என்னடா ஸ்ரீகோஷம் அப்படின்னா நான் அப்படியே நம்ம பாத்துலயே வித்தியாசங்கள் உண்டு நிறைய. என்ன ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது அப்பா கேட்டேன். அதான் அடையன் வந்து கரெக்டா இது இந்த ஸ்ரீகோஷம்னா இது இந்த ஸ்ரீகோஷம் வச்சுட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு மேல அப்பா ஒரு கேள்வி கேட்டாங்க பின்னாடி பக்கத்துல வச்சுட்டு இருந்தோம்னா ஓ இவ்வளவு வயசுட்டியா நீ அப்படின்னு கேட்டு நம்ம ஏதோ ஒரு ரெஃபர் பண்றதுக்கு கடைசியா ஒரு உபாந்திமமான பேஜஸ் லாஸ்ட் பேட்ட ஒரு ஃபியூ ஃபியூ பேஜஸ் முன்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஓ என் பையன் இவ்வளவு வாசிட்டான்னு சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி நாங்க நாங்க வந்து நாங்க ஃபுல்லா படிச்சது நம்மளுக்கு தானே தெரியும். ஆனா அவர் பாவம் சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி ஸ்ரீகோஷம் கைய கோஷம் கோஷவான் பண்டிதஹான்னு இன்னொரு பிரயோகம் கூட உண்டு. கையில எப்பவும் புஸ்தகம் வச்சுட்டு இருந்தாலே பண்டிதன் தான். கோஷவான் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லுவான். கோஷவான் ஆச்சாரியான்னு என்னன்னா புஸ்தகம் வச்சுக்காம பாடம் சொல்றதுதான் வசதி. வசதி என்னதுதான்னா
புஸ்தகம் இல்லாம பாடம் சொல்லணும். ஏன்னா புஸ்தகத்தை முன்ன பார்த்துட்டு பார்த்துட்டு உபன்யாசம் போது புஸ்தகத்தை அப்படி அப்படி வச்சுன்னு பரட்டினோம்னா நாங்களாம் அறகுறைன்னு அர்த்தம். அது புஸ்தகமே இருக்கக்கூடாது. உபன்யாசம் ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்ணன் சுவாமி தான் அடிக்கடி அதை நினைச்சுப்பேன். கண்ணன் சுவாமியா இருக்கட்டும், வாசுதேவாச்சார சுவாமியா இருக்கட்டும், அண்ணா தம்பிகளோ அவெல்லாம் என்னைக்கும் புஸ்தகத்தையே தொடமாட்டேன். ஒன்ஸ் பார்த்து வந்துட்டாள்னா அங்கேருந்து ஆரம்பிச்சாள்னா அவளுக்கு விஷயம் 2 hours சொல்றாளோ 3 hours சொல்றாளோ புஸ்தகத்தை ரெஃபர் பண்ண வேண்டுன்ற அவசியமே இருக்காது. அந்த கோச்சண்டா மேட்டர்ஸ் வந்துட்டே இருக்கும். உத்தரடத்துல ஒரு விசேஷம், அவ வரதாச்சார சுவாமி எழுதிருக்கே அப்படிதான். முதலாந்தன சுவாமிக்கு தேவையே கிடையாது புஸ்தகம். வெறுமை நம்மளுடைய சௌகரியத்துக்காக வச்சுண்டா வச்சுப்பார தவிர மற்றபடி பார்க்கணுன்ற அவசியம், கிரந்தங்களை பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் பூர்வாவலோகனம் பண்ணிட்டு வருவோம். அந்த கோஷம் இப்ப பாருங்க, இந்த கோஷ கதனம் அப்படின்றதுக்கு அங்க இருக்கிறவாளுடைய என்ன லிட்டரசி அதையும் சேர்த்துக்கலாம். லிட்டரசின்னு சொல்றோம் இன்னைக்கு, படிப்பறிவுன்றோம். அது கோஷ சப்தத்தினால கோஷ சம்பந்தியான, அது ஒரு சப்தம் சொன்னாலே அதுலேருந்து அதுக்கு என்ன சம்பந்தப்பட்ட அர்த்தத்தை எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். அந்த கோஷம்னு சொன்னா அந்த கோஷத்துல இருக்கிற வெறும் கோஷம் யாருக்கு வேணும் சுவாமி? புஸ்தகம் புஸ்தகத்துல இருந்துன்னா புஸ்தகத்துல மேட்டர் இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை. அது இங்க எனக்கு மேனன் ஒரு வாத்தியார் இருந்தார் பிஎடும் போது, அவர் சொல்லுவார் அடிக்கடி, ரெடி மணி இன் ஹேண்ட், வி டோன்ட் பிலீவ் இன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற. பேங்க் அக்கௌண்ட்ல கூட பிலீவ் கிடையாது எங்களுக்கு, ரெடி மணி ரெடி கேஷ் இன் ஹேண்ட் அப்படி. அந்த மாதிரியாக நம்ம புஸ்தகத்தில் இருக்கு சுவாமின்னு பார்த்து சொல்றேன்றோம் இப்ப எல்லாம், இல்ல மொபைல் எடுத்து வச்சுருவோம் ஏதாவது ரெஃபர் பண்ணோம்னா. அது மாதிரிலாம் கிடையாது, புத்தியில இருக்கணும் எப்பவுமே. அது கோஷ சப்தத்துக்கு அர்த்தம். ஏன்னா கோஷம் எப்பவும் ஹிருதயத்திலயே இருக்கணும். ஏன்னா ஹிருதயத்துல இன்னொரு கோஷம் கூட இருக்கு, ஹிருத்புண்டரீகம்ன்றது பத்மகோஷ பிரதீகாசம் ஹிருதயம் சாப்பியதோமுகம் அப்படின்றதா கோஷம். ஏன்னா அந்த கோஷத்துல என்ன சுஷிரகம் சூக்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம் சர்வம் அர்த்தம் வியாக்கியானத்துல எழுதுறான், விஸ்தாரமா எழுதுறான். தாயர் பெருமாள் ரெண்டு பேரும் தான் அங்க சர்வசப்தத்துக்கு அர்த்தம். தஸ்மின் இல்லைன்னா ஒரு வருஷம் தானே இருக்கு, பரமாத்மா உண்டுதான்னாக்க அங்க சர்வம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. வேற என்னன்னா தஸ்மின் காமாசமாஹிதான்றதாக காமியம் தேதி காமா கல்யாண குணாகனு ஒரு அர்த்தம் சொன்னா கூட தாயாரும் அங்கே எழுந்திருக்கான்றத அதை பத்தி ரிவீல் பண்ண போறதில்லை. வரப்போற புஸ்தகத்துல அதை பப்ளிஷ் பண்ற புஸ்தகத்துல அதுக்கான ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்கேன், அதுக்கான பிரமாணங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அது அந்த புஸ்தகம் வர வரை அதை வந்து வெளியில சொல்ல வேண்டாம்னு இருக்காரு அந்த கோ ஆத்தர். அதனால அதை என் சொல்றதுக்கு இல்லை. அதனால என்னன்னா அங்க தாயாரும் பெருமாளும் ரெண்டு பேருக்கும் தான் அந்த இடத்துல இருப்பிடம். அது வந்து பாஷ்யக்காரன் அது உபனிஷத் பாஷ்யக்காரன் சாதிக்கிறார். உத்வேதமே சொல்றது இன்னொரு இடத்துல என்ன, தயோஹோ இதம் சம்ஸ்தானம் சம்ஸ்தாவகா தயோஹோ சம்ஸ்தாவகான்னு உபநிஷத் சொல்றது. தயோரேஷ சம்ஸ்தாவகா தயோரேஷ சம்ஸ்தாவகா ஹிருதய குகைன்னு சொல்றது அந்த இடத்துல. ஏன்னா தயோகம்னு எதுக்கு சொல்றதுன்னா தயோகம்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண யோகோன்னு அர்த்தம். அது பரமாத்மாவும் ஸ்ரீ ஸ்ரீசயோகோன்னு வியாக்கியானம் எழுதுற தயோஹோ ஏஷ சம்ஸ்தாவான். இந்த இந்த ஹிருதய கோஷத்துக்கு உள்ள இருக்கிற இருப்பிடமானது சின்ன இடம் எதிரானா அது தாயாரும் பெருமாளும். இவ ரெண்டு பேரும் தான் அவன் என்ன பண்றா, சுஷும்னா நாடி வழியாக மேலே போனோம். அந்த சுஷிரன்றது என்ன, சுஷும்னா நாடியினுடைய மூலம். அந்த மூலம் எங்கடா இருக்குன்னா அது வந்து ஹிருதயத்தினுடைய அந்த பத்ம கோஷம் இருக்கே அது உள்ள இருக்கு. அந்த உள்ள இருக்கிற அந்த அங்கேருந்துதான் அவன் பெருமாளும் தாயாரும் பிரேரணை பண்ணி இந்த குழந்தைக்கு வழி காமிச்சு ததோ கோக்ரஜலனம் ஜுவலனம்னு ஒரு சூத்திரம், ததோ கோக்ரஜ்வலனம் இருக்கிறதுல பெரிய சூத்திரம், ததோ கோக்ரஜ்வலனம் தற்பிரகாசித துவாரா வித்யா சாமர்த்தியா தச்சேஷ கத்தியனு ஸ்மிருதி யோகா சார்தான் விஹிதா சதாதிகயா அப்படின்னு சூத்திரம், பெரிய வியாச சூத்திரம் பிரம்மசூத்திரத்துல. அதன் வழியாக மேல பெருமாளே காமிச்ச வழியில மேல போய் அந்த சுஷும்னா நாடி வழியாக என்ன வித்யா சாமர்த்தியா தச்சேஷ கத்தி அனுஸ்மிருதி யோகா சார்தானுகிரகீதா சதாதிகயா என்ற சூத்திரத்துல அந்த பெருமாளும் தாயாரும் காட்டுற வழி ததோகோ அக்ரஜ்வலனம் பவதி. அப்படி தீபட்டி காமிக்கிற மாதிரி அக்ரஜ்வலனம்னா என்ன அர்த்தம், அக்ரஜ்வலனம்னா அந்த நுனியில எரியுதுன்னு அர்த்தம். அந்த நாடி என்ன பண்றது, ஒருத்தனுக்கு ஊருக்கு கிளம்புறவனுக்கு விளக்கு காமிக்கிற மாதிரியாக, ஏன்னா அங்க இருட்டு இருக்கு. ததோகோக்ரஜ்வலனம் ததோகோக்ரஜ்வலனம் பவதி அக்ரஜ்வலனமான உடனே
அவனுக்கு போக வேண்டிய வழியை அது முன்ன காமிக்கிறது. அது கரெக்டா சுஷும்னா நாடி வழியே பரேல் போறது. இந்த சுஷிரம்ன்றது வந்து சுஷிரம்ன்றது சுஷும்னா நாடியினுடைய மூலபாகம். அது 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 வந்து மேல நம்மளை வந்து கூட்டின் போறதுக்கு அதுதான் வழி காமிச்சு அது வெளியில் போய் தலையில இருக்கிற அந்த சதாதிக உத்கிரமணே பவந்தி சதம் சைகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யாஹ தேஷாம் மூர்தானம் அபிநிஸ்ருதைகா தயோர்த்வமாயன் அமிர்தத்வமேதி விஸ்வங்கன்யா உத்கிரமணே பவந்தி. அடேனே என்ன பண்றேன், வேதாந்த சங்கிரகம் கேட்கலாமா நாங்கள்லாம்னு கேட்டா மாமி வேண்டான்னு சொன்னேன். அதுக்கான காரணமே வேத வாக்கியம் கேட்கக்கூடாதுதான். இப்ப நான் என்ன பண்றேன், அதையும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து சூத்திர பிரம்மசூத்திர ரகசியார்த்த விஷயங்கள். இதெல்லாம் ஜென்ரலா சொல்றது இல்லதான் இருந்தாலும் நான் ஒரு ஒரு இதுக்காக சொல்றேன். இதுல புருஷரும் ஒருத்தர் கேட்டு இருக்காரு, அதனால அவரை வியாஜமாக நீங்க எல்லாம் கேக்குறீங்கோ. அதனால இங்க கோவிந்தாச்சார சுவாமி வேற இங்க எழுதிருக்கார். உங்களுக்கு பாம்பேல இருந்தவர் தான் அவர், எல்லாருக்கும் தெரியும் பாம்பேல இருந்த கோவிந்தாச்சார சுவாமி. அவர் பூமா மாமிக்கு தெரிஞ்சிருக்கும், நிஷமா விசேஷமா தெரிஞ்சிருக்கும். தெரியுமா? தெரியும் அடியன் பாக்கியம். தெரியுமா? அவர் நான் பார்த்த மூணாவது ஆட்டிலே இருக்கார், நம்மளையும் அடையனையும் கவனிச்சுக்கிறார். இப்போ இங்க உபன்யாசத்துக்கும் அது கரெக்டா ஏழ்டார். அதனால ஒரு புருஷரும் கேட்டுருக்கார், ஏற்கனவே நம்மளுடைய இதுல நாராயணன் இருக்கார் கேட்டு இருக்கார். அதனால சொல்லிட்டு இருக்கேன், அவளை வியாஜமா வச்சுன்னு கேட்டு இருக்க மாட்டீங்களோ. அதனால அதான் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த கோஷம் இருக்கு பாருங்க, அந்த பத்ம கோஷ பிரதீகம், அந்த கோஷ சப்தத்துக்கு இதெல்லாம் அர்த்தம். ஒண்ணு கிரந்தம்னு அர்த்தம், இன்னொன்னு அத்தியதிகமான தனதான்ய சமிருத்திய கோஷம்னு சொல்லுவா, இன்னொன்னு வந்து கோஷம்னா ஹிருதய கோஷம், ஹிருதய கோஷம் பத்ம கோஷம்னு சொல்ற ஹிருதயத்துல இருக்கிற அதோமுகமான இப்படி கீழே திருப்பி வச்ச ஒரு தாமரை மாதிரியான இருக்காது. அதுல வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் தயோரேஷ சம்ஸ்தாவா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அது அவ ரெண்டு பேருடைய இருப்பிடம்னு சொல்றோம். அத அந்த இருப்பிடம் அங்கே அங்க எதுக்குடா இருக்கான்னா, கோஷசப்தத்தினால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த கோஷ புரி கோஷ கதனம், அந்த ஹிருதய குகைன்ற ஒரு புரி இருக்கே அதுல இருக்கிற கோஷத்தை பத்தி சொல்றது என்னதுன்னா, அது வந்து பெருமாள் தாயாருடைய இருப்பிடமானதுனால அது வந்து கடைசியில என்ன பண்றதுன்னா, தாயாருடைய பெருமையை சொல்றதுக்குதான், இந்த நகரத்தினுடைய பெருமையை சொல்றதுலாம், ராஜாவினுடைய பெருமையை சொல்றதுலதான் முடிவடையுமான பெண்டா. அப்பா அவ்வளவு ஹெல்த் ப்ரொடெக்டட் பிளேஸ்ல அது அப்படி ஒரு திருநாப்பனா ஸ்தேனஹா, என்னுடைய நகரத்துல யாரும் திருடன் இல்லை அப்படின்றார் ஒரு ராஜா ஜனகர். அதனால நீங்க எல்லாம் தங்கி இருக்கலாம், இந்த யஜ்யத்துல நீங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எங்கிட்ட தட்சிணை வாங்கிக்கிறதுக்கு அருகத்தை இருக்கு உங்களுக்கு. ஏன்னா திருடன் இருந்தான்னா ராஜ்யத்துல அந்த தேசத்துல போயிட்டு பிக்ஷா வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. திருடன் இருக்கிறவங்கலாம் இருந்தாருனாக்கா அதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு, நமேஸ்தேனஹா, என்னுடைய ராஜ்யத்துல திருடன் இல்லை, அதனால நீங்க பிக்ஷா வாங்கலாம், என்கிட்ட எங்கிட்ட தட்சிணை வாங்கலாம்னு சொல்ற. சோ அப்படிப்பட்ட அற்புதமான தேசத்தை வர்ணிக்கச்ச அது யாருடைய பெருமையா போய் சேரும்னா, ராஜாவுடைய பெருமையா போய் சேரும். அந்த மாதிரியாக ஏகோவை நாராயணாசி இந்த பிரம்மா நேஷானஹான்னு சுத்தி சொல்லி சொல்லித்தன்னாலும், ஏகமே வாத்தித்யம்னு சத்தியம் ஜானம் பிரம்மான பிரம்மத்தை பத்தி பேசினாலும், மற்ற தேவதைகளை பத்தி பேசினாலும், இன்ஃபீரியரான சுப்பீரியரான தேவதைகள் எல்லாம் பேசினாலும், இந்த இன்ஃபீரியாரிட்டிக்கும் சுப்பீரியாரிட்டிக்கும் காரணம் என்னன்னு கேட்டா, தாயாருடைய கடைக்கண் பார்வையினுடைய விழுதல் விழாதல் தான் காரணம்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படினால இன்டெரக்டா ஒன்னதான் சொல்றதா அமையிருதுமா, எல்லா வேத வாக்கியங்களும் ஒன்ன இன்டெரக்டா சொல்லிட்டு தான் இருக்கு, டைரக்டா சொல்லேன்னு நினைச்சுக்காத, இன்டெரக்டா சொல்றது அப்படின்னு ரொம்ப சமத்காரமாக ரொம்ப, அதாவது அந்த என்ன சில பேர் எல்லாம் பேசினாலே சமத்காரமா இருக்கும், எப்படி திருக்குழந்தை ஆண்டவன் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக வந்து அவர் சொல்லாம எத்தனையோ விஷயத்த சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுவார். நம்மளுக்கு தான் அப்புறம் கொஞ்ச நாள் யோஜனை பண்ணோம், அந்த வார்த்தையை வச்சுட்டே யோஜனை பண்ணிட்டே இருந்தோம்னாக்க, ஓ எவ்வளோ மனசுல வச்சுன்னு சாதிச்சிருக்காரு அப்படின்னு தோணிட்டு இருக்கும். கிண்டலா முட்டுட்டு போய் உபன்யாசத்திலேயே பார்த்தா அவ்வளவு கிண்டல் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நம்மள எப்படி பரியாசம் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுட்டு பரியாசம் பண்ணி அதன் மூலமா எப்படி திருத்தணும் ஒரு மனுஷனை அப்படின்னு அவர் பார்ப்பார். அதே மாதிரி இந்த ஸ்ருதி என்ன பண்றது, இன்டைரக்டாவே உன்னை பத்தி பேசிட்டு போயிட்டுருவான்னு சொல்ற. அதான் இங்க தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துக்கு. அபாங்காஹ பூயம் சஹா எதுபதி பரம் பிரம்ம ததபூது உபரி அதனாத்து. ரெண்டுத்துக்கும் அந்த வித்தியாசம் சொன்னத மறுபடியும் கேளுங்க. அத ஸ்ரீராம் நாயகம் ததுபயன் உஷன் உஷன் சொல்லிக்கொண்டு நடத்தும்.
प्रशस्ति सा राज्ञः सा राज्ञः प्रशस्ति यत् अपि च पुरी கோஷகதனம் எந்த ஒரு புரியினுடைய கோஷகதனம் இருக்கு புரியினுடைய நகரத்தினுடைய ட்ரெஷரி ட்ரெஷரி இருக்குன்னு வர்ணிக்கிறதுன்றது என்னன்னா ராஜ்யா பிரசஸ்தி அது ராஜாவுடைய பெருமையில தான் போய் சேரும் என்பது போல் இது வந்து வேதமானது எத்தனை பேரை பிரசம்சை பண்ணாலும் உன்னுடைய பெருமையில தான் வந்து சேரும் அப்படின்னு சாதிக்கிறதாக தாத்பரியம் அடுத்த ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம் ஸ்வதஸ்ரீஸ்வம் விஷ்ணோஹோ சமஸ்தி சமஸ்தி ततयेनीष भगवान् त्वदायत्तर्जिते प्यभवदपराधीन विभवः स्वया दीप्त्या रत्नं भवदपि महार्घं न विगुणं न कुण्ठ स्वातन्त्र्यं भवति च न चां यानितगुणम् मरणे वासिकिने स्वतः श्रीस्त्वं विष्णोः श्रमति ततयेनीष भगवान् त्वदायत्तर्जित्वेऽपि अभवदपराधीन विभवः स्वया दीप्त्या रत्नं भवदपि महार्घं न विगुणं न कुण्ठ स्वातन्त्र्यं भवति च न चान्याहित गुणम् அழகான ஸ்லோகம் நிறைய விஷயங்களை ஹிருதயத்துல வச்சுட்டு ஒரு ஸ்லோகம் பண்ணிடுறாரு இவர் மற்றவெல்லாம் என்ன பண்ணுவார் ஸ்லோகம்னா ஸ்லோகத்துல இவ்வளவு ஸ்டஃப் இருக்குமான்னு தெரியாது அதனால சரளமா அர்த்தம் புரிஞ்சிடும் அந்த மாதிரி ஸ்லோகம் பண்றதுதான் நம்ம நீதி ஸ்லோகங்கள் எல்லாம் பாக்குறோம் ஆனா அந்த மாதிரிலாம் இல்லை இந்த ஸ்லோகம் இல்ல இவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும் கூடவே அதனால வந்து இந்த அப்ரோச்சே வித்தியாசமா இருக்கு அதனால இதெல்லாம் இதனுடைய தாத்பரியம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே பரிசிரமப்படணும் பரிசிரமப்படணும்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே பரிசிரமப்பட்டிருந்தோம்னா பட வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப பரிசிரமப்படணும் ஒரு தடவை ஏற்கனவே வியாக்கியானங்கள்லாம் பார்த்து வச்சிருக்கோம் எப்போ பார்த்துருக்கோம் பெருமாளுடைய கிருப்பையில ஏதோ ஒரு சமயம் கிடைச்சது ஸ்ரீகுண்ட ரத்ன கோஷம் வாசிச்சிருக்கோம்னா சுலபமா சொல்லிடலாம் இல்லைன்னா இதெல்லாம் ரொம்பவே டஃபா இருக்கும் இது வந்து பூரா காலக்ஷேபம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய கிரந்தம் மாதிரியான கிரந்தம் ஸ்வதஹ ஸ்ரீஹி த்வம் ஹே ஸ்ரீஹி த்வம் கஸ்ரீ ஸ்ரீஹான்னு கேட்கிறார் பாருங்க அந்த கஸ்ரீ ஸ்ரீஹா ஸ்ரீஹா ஸ்ரீஹி கஹா அந்த ஸ்ரீ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா ஸ்வதஹ ஸ்ரீஹி த்வம் ஸ்ரீஹி த்வம் விஷ்ணோஹா ஸ்வம் ஸ்வதஹ நீயே சொத்தா இருக்கிற பெருமாளுக்கு அதுவும் எப்படிடான்னா தேவரீர் திருவுள்ளத்துக்கு அனுசாரிய அனுசரிச்சு தேவரீர் அவருக்கு சொத்தா இருக்கு என்ன அதர்வைஸ் நம்மளா ஏறிட்டு ஒரு வஸ்து தந்து எந்த சொத்துன்னு ஒரு வீடு வாங்குறோம் அந்த வீடு நம்மளுக்கு வரணும்னு இருக்கா இல்லையானே தெரியாது நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு மாசம் ஆறுது ரெண்டு மாசம் ஆறுதுன்னா அதை விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் ஏன்னா நம்மளுக்குன்னு அதை எழுதி வைக்கல நிச்சயமா ஏன்னா சில பேர் வந்து ஸ்திரமான சொத்துக்களை அனுபவிக்கிறான் சில பேர் என்ன வந்து வித்துட்டு வித்துட்டு புதுசு புதுசா வாங்கிட்டு இருக்கா இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா உண்டு ஆனே இது வந்து ஸ்வதஹா தனக்குன்னு ஒரு வீடு தான் அந்த வீட்டை என்னைக்கும் விற்க போறது இல்லை அப்படின்னு இருக்கிறது தான் வசதியே தவிர இந்த ஊர்ல ஒரு வீடை விற்கிறது அந்த ஊர்ல ஒரு வீடு வாங்குறது இதெல்லாம் நாடோடி வாழ்க்கையினுடைய பரிணாமங்கள் நம்மளாம் அந்த லிஸ்ட்லதான் இருக்கோம் ஆனா தாயார் இடத்துல தாயாருடைய கிருபை இருந்ததுன்னா ஸ்ரீரங்கமோ காஞ்சிபுரமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நல்ல ஸ்திரமா நம்மளா இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு இருக்கா பாருங்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது தான் வசதியான ஸ்டேஜ் என்ன நல்ல திவ்ய தேசத்துல இருக்கணும் ஏன்னா கோவில் இல்லா ஊர்ல குடியிருக்க வேண்டாம் 108 திவ்ய தேசத்துல ஏதோ ஒரு திவ்ய தேசத்துல இருக்கலாமே நம்மளால முடியறதுன்னா முடியறது இல்லை ஏன்னா இப்போ தாயாருக்கு ஸ்வதஹ ஸ்ரீஸ்தம் நீயே ஆசைப்பட்டு பெருமாளுடைய ஒரு பொக்கிஷமாக நீ ஆயிருக்கிறாய் ஸ்வம் விஷ்ணோஹோத்வம் அசீத் விஷ்ணோஹோ ஸ்வமசி விஷ்ணுவனுடைய சொத்தாக இருக்க சொன்ன சொத்து விஷ்ணோஹோ ஸ்வமசி எப்படி சொத்தாசி நீயே ஆசைப்பட்ட இயல்பாகவே நீ இருக்க ததையான பகவான் அதனாலதான் இவருக்கு பகவான்னு பேரே இருந்தது இவரை பகவான் எதுக்குதான் சொல்றோம்னா இந்த ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் இதெல்லாம் இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே அது உன்னுடைய கிருபை தான் இப் இந்த ஞான சக்தி இதெல்லாம் இருக்கிறதுனாலதானே அவரை பகவான்னு சொல்றா அதுக்கு காரணம் என்னன்னாக்க நீ அவளிடத்த நீயா இருந்து சொத்தா இருக்கிறதுனாலதான் அபராதீன விபவகம் சில இந்த பொண்கள் எல்லாம் என்ன பண்ணோம் கொஞ்சம் அம்மா வாத்துலன்னு சொத்து எடுத்து வந்துடும் அம்மா வாத்துலன்னு சொத்து வந்துட்டுனா ஆம்பியானா மதிக்காது இது லோகத்துல சகஜாது அந்த க்ஷீரா இப்போ சாதாரணமா இந்த க்ஷீராபதி புத்திரியா அலத்தரிச்ச சமயத்துல கூட
நிறைய சீதனம் கொடுத்து அனுப்பிச்சாரு அவர். அவருக்கு அதனால ஆங்காரம் ஏற்பட்டதுன்னா லக்ஷ்மிக்கு ஒரு விதமான ஆங்காரம் கிடையாது. ஏன்னா தான் தன்னையும் தன் சொத்தையும் எல்லாமே பெருமாளுக்கே அர்ப்பிக்கிறவள். அதனால இப்ப பாருங்க அதை அதை எப்படி சாதிக்கிறாங்கன்னா எப்படி ஸ்திரீ எப்படி இருந்துக்கணும்னு சொல்றாரு. அப்போ சொத்து ஸ்திரீ இதா தர்மசாஸ்திரத்துல எழுதி வச்சுட்டா என்ன எந்தெந்த மாதிரியான சொத்து வந்தா நல்லது எந்த மாதிரி சொத்து வந்தா நல்லது இல்லைன்னுச்சா ஸ்திரீதனம் துவதமாதமம் அப்படின்ட்டு ஸ்திரீ வித்தம் அதமாதமம்னு எழுதி வச்சிருக்கா. ஸ்திரீ மூலமா வர சொத்துக்களுக்கு வந்து வசதி ஹைனஸ் கிடையாது. அதனால அதை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஆனா சீதனம் சீதனம் அதுக்கு பேரே சீதனம் தான். அதுக்கு என்ன ஸ்ரீதனம்ன்றதுதான் நம்ம சீதனம்ன்றோம். ஆனா அந்த சீதனத்தை கொண்டு வச்சுனாலும் வாழ்த்து பார்த்து நம்மளுக்கு அது சம்பந்தம் இல்லப்பான்னு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அது 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 ஸ்ரீதனம்ன்றத நம்ம தொடக்கூடாது. அது ஸ்ரீதனம்ன்றத தொடரவனுக்கு வந்து கௌரவமே இருக்காது லோகத்துக்கு. அந்த மாதிரி ஆனா இல்ல இங்க அத தாயார் பண்ற ரொம்ப அற்புதமான ஒரு இது உன்னுடைய அதீனமாகதான் பெருமாளுக்கே ஒரு வைபவம் வந்ததுன்னா கூட அவர் அபராதீன இருக்க மாதிரி நீ பாத்துக்கிற. அவர் வந்து பராதீன பத்தியா என்னதான் இருந்தாலும் எங்கிட்ட இருந்து அந்த சொத்தை வச்சிருந்தாலும் நீ பெரியவராயிருக்கீர் அப்படின்னு தாயார் என்னைக்கான ஒரு நாள் நினைச்சது கூட கிடையாது. அதுதான் அபராதீன விபவம். ஆனா அவர் பராதீன வைபவத்தை உடையவனா அவர் இல்லை. அது யாருக்கிட்ட இருக்குன்னா ஒரு ஸ்திரீ நேரத்துலதான் இருக்கு. எப்படி நடந்துக்கணும்ன்றத பொறுத்துதான். அவரை பராதீன விபரமாக ஆக்காமல் பார்த்துக் கொள்பவனா நீ இருக்கிறாய். உன்னுடைய அதீனமாகவே அவருக்கு விருத்தி விருத்தியானது வந்திருந்தாலும் கூட சமிருத்தியானது ஏற்பட்டிருந்தாலும் கூட அவரை பராதீன விபரமாக ஆக்காமல் இருக்கிறாய். அவர் அபராதீன விபவரா இருக்கார். பராதீன விபவரா இல்ல. ஓ என்னுடைய வைபவம் எல்லாம் அவருடைய அதீனம்தான் என்னைக்கு வேணா மிரட்டி பிடிங்கின்ற பயம் கிடையாது. இருக்கிறதுக்கு காரணம் எவ்வளவு பெரிய நல்ல குணம் பாருங்க. அதுக்கு சொல்றேன் அதுக்கு ரத்னம் ஸ்வயாதித்யா மகாந்திரம் பைரபி. ரத்னமானது தன் தானே வந்து பகுமூல்யமான வஸ்து தான். அது ரத்னம்ன்றது ரொம்ப மூல்யமான வஸ்து. அந்த அது அத்தியதிகமான மூல்யத்தை உடையது. அதே சமயத்துல அது விகுணமாக ஆறுதில்லை. நல்ல குணங்கள் இல்லாம ஆறுதில்லை. ஏன்னா சில பேருக்கு என்ன ஆகுனா நிறைய தனம் வந்துச்சுன்னா திமிர் பிடிச்சுன்னு அலையும். ஒருத்தி அட்வொகேட் ஆகிட்டாலும் அவளை குதிக்கிறா போலீஸ் கேட்டுறேன். அட்வொகேட் ஆகிட்டதுன்றது அவளுக்கு ஒரு திமிர். அது என்ன யாரு என் மிரட்டுறதுன்றா என் பொண்ணை யாருதான் கேட்கறதுன்றா. ஆடியோ வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா ஒரு பொசிஷன் இருந்தாக்கா அடுத்து வர வேண்டாமோ வர்றதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமா ஸ்திரீகள் கவனிச்சுக்க வேண்டிய விஷயம். அது எங்க நம்ம வேதாதீத்தமா போறோம், எங்க நம்ம மரியாதையை கடக்கிறோம் அப்படின்னு பாத்துக்கணும். தாயார் எவ்வளவு நன்னா பெருமாளை பாத்துக்கிறார் பாருங்க. அவர் ரத்னம் ஸ்வயாதீத்யா மகாந்தம் பகதபி விபரம் நபர்த்தி. தானே தன்னுடைய பெருமையினாலேயே ரத்னம் வந்து வசதியா இருக்கு. டபுள் ஸ்டார் ரூபின்றான். மைசூர்ல ஒரு டபுள் ஸ்டார் ரூபி உண்டு ராஜ பரம்பரையில. அதை கட் பண்ணா மறுபடியும் டபுள் ஸ்டார் வரும். கட் பண்ணா மறுபடியும் அதுலயும் ரெண்டு ஸ்டார் வருது. நீ எவ்வளவு சின்னதா கட் பண்ணாலும் அது டபுள் ஸ்டார் வரும். அப்பேற்பட்ட வசதியான ரத்னம். அது வந்து தன்னுடைய சாமர்த்தியத்தினால அது வசதியா தான் இருக்கு. ஆனா அது அதுல ஒரு விகுணம், அதுல ஒரு குணமற்ற தன்மை இல்லாம இருக்கு. என்ன அது அதுவா அதுவா அவனாவே பெரிய ஆகிட்டான்னு சொல்ற ராவணன். அவன் வந்து தன்னோட பெரியவன ஒருத்தனை பார்த்ததே இல்லை. அவனே பெரியவனா தன்னை நினைச்சுட்டான். அதே மாதிரி ஹிரண்யகசிப்பு, அதே மாதிரி ஹிரண்யாக்ஷன், இவெல்லாம் தன்னோட பெரியவளை யாரும் பார்க்கவே இல்லை. தன்னையே பெரியவனா நினைச்சுட்டுருந்தான். ஆனா அவன் ரத்னம் தான் இருக்கட்டும். ராவணன் நல்ல சத்ரத்னம் அத்தியனம் எல்லாம் பண்ணியிருக்கான். வேதத்துக்கெல்லாம் வந்து இன்னைக்கு கோவையெல்லாம் எழுதியிருக்கான். ராவண பேட்டுன்னு சொல்றான். அதையும் நுற்று பண்ற வைதிகள் எல்லாம் அந்த அப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி. இருந்தாலும் என்ன பண்ணா கெட்ட குணங்கள் வந்தது. அந்த மாதிரி இந்த ரத்னம் வசத்தியா இருந்தாது தான் வசத்தின்னு நினைச்சுட்டனாலே கெட்டதுன்னு வந்துடும். அது ரத்னமானது எப்படி வசந்தாதான் இருந்து கூட குணமில்லாததாக ஆவதில்லையோ. நல்குணம் பவதி த குண்டே சுவாதந்தியம். அதாவது அந்த ஸ்டார் இருந்ததுன்னா அந்த ஸ்டார்க்கு எதுவும் தடையாகிறது இல்லை. உள்ள இன்டர்னல் நம்ம சாதாரணமா நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு எல்லாம் காரணம் நம்மளுடைய ஓன் இன்டர்னல் ரீசன்ஸ் தான். நம்மளுக்கே அவர் அனுசாரம் வந்துட்டுனாலே நம்ம நம்ம மறைஞ்சிடுவோம். அதுல இருக்கிறேன்னு தெரியாம போயிடும்.
நம்மளுக்கே அகங்காரம் தலை தூக்க கூடாது. அது ஸ்டார் இருக்கு, என்கிட்ட ரெண்டு ஸ்டார் இருக்கு அப்படின்ட்டு நாலு ஸ்டார் போட்டுட்டானா அவன் பெரிய ஆபீசர் ஆயிடும். ஏன்னா அஞ்சு ஸ்டார் போட்டுட்டானா அவனுக்கு தலையா நிக்கிறது இல்லை. இப்படிலாம் இருக்கு பாருங்க லோகத்துல. அது ரெண்டு ஸ்டார் இருந்தாலும், தங்கிட்ட ரெண்டு ஸ்டார் இருக்கு இருந்தாலும் அது வந்து ஒரு அகங்காரம் இல்லாம இருக்கு. அந்த மாதிரி விகுணம் நபதி குண்ட சுவாதந்திரம் நபதி, அவருடைய சுவாதந்திரத்துக்கும் அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அந்யாஹித குணம் நபதி, இன்னொரு அதே சமயத்துல இன்னொரு வஸ்துனால அதுக்கு குணம் ஏறணும்ன்ற அவசியமும் இல்லை. அதே மாதிரி பெருமாள் தான் வந்து தன்னுடைய குணங்களோட இருக்கிறவங்க இருந்தாலும் இன்னொரு வஸ்துனால அவருக்கு குணம் ஏற்படுறது அப்படின்னா கூட தாயாருக்கு அது கிடையாது. இன்னொரு வஸ்துனால்தான் தன்கிட்ட குணம் ஏறணும்ன்ற அவசியம் இல்லை. அதே சமயத்துல அகங்காரமும் இல்லை, ஏன்னா விகுணம் இல்லை. அது அதனாலதான் தாயார் அது இது இது வந்து ஸ்திரீகளுக்கே இருக்கக்கூடிய சுபாவம், நல்ல சுபாவத்துல. ஏன்னா எல்லா ஸ்திரீகளுக்கும் இருக்கிறது இல்லைன்ற விஷயம் வேற. நல்ல உத்தமமான ஸ்திரீகளுக்கு இருக்கிற சுபாவம் என்னன்னா, தான் தன்னுடைய குணங்கள் எல்லாம் ஜலத்துக்கு அர்ப்பணிக்கிறது. பால் பால் என்ன பண்றது, தான் வெள்ளையா இருக்கிறது போறாமே அதுல கொஞ்சம் ஜலத்தை சேர்த்தா அதுவும் வெள்ளையா ஆக்கிடுறது. பாலுக்கு பால் வந்து தன்னுடைய குவாலிட்டிய ஜலத்துக்கும் கொடுத்துடுறது, கேட்காமயே கொடுக்கறது. நீங்க அது ஜலத்துக்கு கொஞ்சம் குத்தினாக்கா நீங்க ஜலம் தனியா நிக்கிறது இல்ல, அது கொடுத்துடுறது. தன்னுடைய குணத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்குறது, அதுதான் ஸ்திரீகளுடைய சுபாவம். தன்னுடைய சர்வஸ்வமும் அர்ப்பிக்கக்கூடியவா. அப்படியாக அர்ப்பிக்கச்ச அது நல்ல குணமானபடினால ஒரு விதமான கெட்ட குணங்களுக்கு இருப்பிடமாகாத இருக்குது. அதுல வந்து அந்யாஹித்த குணம் நச்ச இன்னொரு இன்னொரு கெட்ட குணத்தினால கெட்ட குணமும் ஏறுறது இல்ல, இன்னொரு குணத்தினால அது நல்ல குணமும் ஏறுறது இல்ல. சுதமா நல்ல குணமே இருக்கு, அதுதான் வசந்தம். அது அந்த சில பேரை பார்த்தோம்னாலே அப்படியே லட்சுமீகரமா இருக்குன்னு சொல்றோம் பாருங்க. நாகபாகம் சுவாமியுடைய தேவிகள், மதுராந்தகம் சுவாமி தேவிகள், இவாளெல்லாம் நாங்க நேரடியா பார்த்துருக்கோம். அவளெல்லாம் பார்த்தாலே அப்படியே லட்சுமீகரமா இருக்கும். ஏன்னா நிறைய இப்போ நிறைய பேர் இருக்கா லோகத்துல, அது விஷயம் வேற. அதாவது அந்த டெய்லி பட்டுப்புடவை உடுத்திக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம்னு உடுத்திக்கிறவாளுக்கு தான் தெரியும். ஆனா இந்த சுவாமி தேவிகளா இருந்தாக்க அவ எப்பவும் பட்டுப்புடவையில தான் இருக்கணும், அந்த பட்டுப்புடவையில தான் இருப்பா அவ. டெய்லி பட்டுப்புடவை பட்டு ரவிக்க இப்படி உடுத்திட்டு இருக்கணும்னா முடியுமா வெய்ய காலத்துல? இதெல்லாம் இதெல்லாம் கரெக்டான்னு பார்த்தா அவ இப்பெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு கன்வெர்ட் ஆகி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடும். நாங்கெல்லாம் அவளை அப்படியே பார்த்துருக்கோம், அப்படியே சேவிச்சிருக்கோம். அதனால அதையே லைக் பண்றோன்றதெல்லாம் இப்ப பிராக்டிக்கலி நாங்கெல்லாம் சேஞ்ச் ஆகும், அது விஷயம் வேற. ஆனா அவங்க வசதா அவளை பார்த்தா லட்சுமீகரமாகவும் அப்படியே தன்னுடைய லைஃப் மொத்தத்தையும் அந்தந்த சுவாமிகளுக்கு அர்ப்பிச்சவா, அப்படியே கைங்கரிய ஸ்ரீயோட இருந்தவா. அவர் என்ன எதிர்பார்ப்பாரு, எந்த சமயத்துல எங்க தீர்த்தம் கொண்டு வந்து வைக்கணும், என்னைக்கு தர்ப்பண நாட்கள், என்ன நாட்கள், என்ன என்ன எந்தெந்த சமயத்துல எதிர்பார்ப்பாரு, திருவாரணத்துக்கு என்ன வேணும், பாத்திரங்கள் அலம்பி வச்சோமா, அப்படியே தன்னுடைய லைஃப் மொத்தத்தையும் ஓட்டு இருக்கவாள்லாம் எப்பேற்பட்டவளா இருப்பா பாருங்க. லக்ஷ்மியினுடைய அம்சமா இருந்தா மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட தன்னுடைய சர்வஸ்வத்தையும் அர்ப்பிச்சு ஒரு நாள் எதிர்பேச்சு பேசாம, பெருமாளுக்கு எதிர்பேச்சு பேசாம, அதே சமயத்துல சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பெருமாளுக்கு நல்லதனமா சொல்லி அவரை மாத்தி, ஒரு ஒரு உரத்த குரல் இல்லாம, என்ன அந்த குழந்தை தானே அது என்ன பண்ணும் பாவம், நம்ம குழந்தை தானே அதை நம்ம தானே காப்பாத்துற சாமர்த்தியம் இருக்கு, வேற யாருக்கான காப்பாத்துற சாமர்த்தியம் இருக்கா, அந்த பாப்பங்கள் எல்லாம் நீர் தானே அழிக்க முடியும், அவனை சரணாகத்தனை ரட்சிக்கிறதுக்கு உம்மை தவிர வேற யாரால முடியும் அப்படின்னு நல்வார்த்தைகளால நல்வழிப்படுத்தி அந்த பெருமாளை வழிக்கு கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியம் எப்ப முடியும்னா, தன்கிட்ட அப்பழுக்கு இல்லாத ஒருத்தராலதான் முடியும். தன்கிட்டயே 10 தோஷத்தை வச்சுட்டு இருக்கோம், இன்னொருத்தர சொல்ல முடியாத நிலைமைக்கு வந்துடுவான். அது எதிர்பார்த்த அந்த வஸ்துவானது தாயான்ற வஸ்துவானது நிர்துஷ்டமா இருக்குன்னா யாரும் நம்மள கை காமிச்சிடக்கூடாதுன்றதுல அது கிளியரா இருக்கு. அதே சமயத்துல பெருமாளை வழிபடுத்தணும்னா பெருமாள் இவர் மேல தாயார் மேல நீ மட்டும் அன்னைக்கு அதை பண்ணியேன்னு ஒரு கேள்வி கேட்டார்னா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நிர்துஷ்டமா இருந்தே ஆகணுன்ற ஸ்திதி, அதுக்காக அது பை நேச்சர் நிர்துஷ்டமா இருக்கு. அதுதான் ஸ்வதஹா ஸ்ரீஹித்வம், பெருமாளுடைய தாய பெருமாளுடைய சொத்தா நீயே நீயே விரும்பி இருக்க. எதுக்குறாங்க நம்மள போல ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் அந்த விரும்பி தான் தாயார் பெருமாளிடத்துல சொத்தாக இருக்கிறாள், நம்மளெல்லாம் உஜ்ஜீவிக்கணும்ன்றதுதான் இருக்கான்ற விஷயத்தெல்லாம் சேர்த்து நம்ம அடுத்த வியாக்கியானத்துல பார்க்கலாம். கவிதாக்கி இது ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். விஷ்ணோஸ்வமசி ததையேவைஷ பகவான் தாயத்தர்தித்வே பிரபவத பராதீன விபவஹம் ஸ்வயா தீப்த்யா ரத்னம் பவதபி மஹார்கம் நவிகுணம்.
நகுந்தஸ்வாதந்த்ரியம் பவதி ஜனசான்யாஹித குணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாத்த